இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2011 ரிலீஸ் ஆன சைலன்ஸ் அப்படிங்கற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு கொரியன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட பேரை கேட்டதுமே எங்கயோ கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கே அப்படினு உங்கள்ல சில பேர் யோசிக்கலாம். ஆமாங்க, இந்த படத்தை பர்టిక్యులரா போட சொல்லி ஒரு மனுஷன் பல மாசமா விடாம கேட்டிட்டே இருக்காருங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 5000 தடவைக்கு மேலயாவது இந்த படத்தை போட சொல்லி கமெண்ட் பண்ணிருப்பாரு. எங்கயும் எனக்கு தெரிஞ்சு என்ன திட்டியோ மாச கணக்கா கேட்டிட்டு இருக்கேன், 1000 கணக்கா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கனே, இந்த மனுஷன் நம்மள மதிச்சு கேட்க மாட்டிக்கிறாரே, போட மாட்டிக்கிறாருன்னு சொல்லி எங்கயுமே ஒரு கட்டவா என்ன திட்டது இல்ல. அதுவே இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அந்த பொறுமலா. அதுலயும் குறிப்பா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அப்பா 5000 தடவைக்கு மேலயும் மெசேஜ் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு படமா அப்படின்னு பார்த்தா சத்தியமா அப்பேற்பட்ட ஒரு படம் தான். ஆனா அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படத்துல அங்க முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் பட்ட அந்த வலி, அந்த வேதனை, அந்த ரண கொடூரம் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த படத்துல வர கதை உண்மையான சம்பவங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு கதை ஒரு படம் அப்படின்னு நம்ம கேட்கும் போது அந்த ரண வேதனைய ஒரு கதாபாத்திரம், ஏதோ ஒரு கற்பனை கதாபாத்திரம் அனுபவிச்சிருக்குன்னு நினைக்கும் போது நமக்கு கண்ணீர் வரும். ஆனா உண்மையிலேயே உண்மையான மனுஷங்களுக்கு இந்த கொடூரம் எல்லாம் நடந்திருக்கு. அதுலயும் குறிப்பா பேச முடியாத, கேட்க முடியாத பச்சை குழந்தைகளுக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த படம் இதயம் பலகீனமானவங்க பாக்குறதுக்கான படம் இல்ல. ஒருவேளை அப்பேற்பட்டவங்க இந்த படத்தை பார்த்தா கூட அவங்க பலகீனமாயிட கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சவரை சென்சார் பண்ணி தான் பேச போறேன். இந்த படத்தை போட சொல்லி ரொம்ப பொறுமையா கேட்ட நம்ம சகோ சுதர்சன் அவர்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இவ்வளவு லேட்டா போறதுக்கு சாரி. படத்தோட ஸ்டார்டிங் சீனை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை நான் எவ்வளவு நேரம் பேச போறேன்னு நான் தெரியல, மேபி ஒரு மணி நேரம் பேசுறேன்னா தெரியல. ஒருவேளை ஒரு மணி நேரம் பேசியிருந்தேன்னா அதுல முதல் 45 நிமிஷம் தான் இந்த படத்தை பத்தி பேச போறேன்னு அர்த்தம். அப்ப மீதி 15 நிமிஷம் என்னத்தா பேச போறேன், என்னத்தையாவது மெசேஜ் போட்டு கழுத்து அறுத்துருவேன் அப்படின்னு நினைச்சிட வேண்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் உண்மையான சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்ட நிஜ படம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாட்டுல மிகப்பெரிய புரளையத்தையே கிளப்பிடுச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த படத்தை பார்த்த மக்கள் ஏதோ காசு கொடுத்தோம், தியேட்டருக்கு போனோம், படம் பார்த்தோம் அப்படின்னு இல்லாம அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதைத்தான் இந்த வீடியோட கடைசியில பார்க்க போறோம். இப்போ இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. காரை ஓட்டிட்டு இருக்காரு, அதே சமயம் எங்கயோ ஒரு ஓரத்துல ஒரு தண்டவாளத்துல ஒரு சின்ன பையங்க 2-3 வயசு இருக்குமான்னு தெரியல, அவன் ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. 3 வயசுல தற்கொலை முயற்சி, அதுவும் தண்டவாளத்துல ஓடுற ட்ரெயினுக்குள்ள விழுந்து இந்த பச்சை குழந்தை சாகுதுன்னா அப்போ அதோட வலி எந்த ரேஞ்சுக்கு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஆனா இது எதுவுமே தெரியாம இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ புதுசா ஒரு கிராமத்துல டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு, அங்க வேலை பாக்குறதுக்காக சந்தோஷமா போய்கிட்டு இருக்கான். ஆனா அப்படி போற வழியில எப்பவுமே அந்த கிராமம் பனிமூடியே கிடக்குமா, அந்த பனி புகையில சரியா தெரியல, ரோட்டுக்குள்ள ஒரு மான் வந்துருச்சு, அதை ஏத்திடறாப்ல மனுஷன், ஆக்சிடென்ட் ஆயிருது காரு. சோ பக்கத்துல இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் ஷாப்புக்கு கொண்டு போய் வண்டியை போடுறாரு. எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா மணிக்கணக்காகும்னு மெக்கானிக் சொல்றான். சரி பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க நான் டீச்சர் வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன், அந்த ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்ல அவ்வளவு ஈஸியா இங்க இருந்து பஸ் கிடைக்காது அப்படின்னு மெக்கானிக் சொல்ல, சரி அப்ப என்னோட இந்த உடஞ்ச கார்லயே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறேன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்காக உள்ள உட்கார்றான். இன்ஜினை ஸ்டார்ட் கூட பண்ணலங்க, அதுக்குள்ள டம்னு ஒரு சத்தம், பின்னாடி ஒரு வண்டி வந்து இடிச்சிருது. ஆனா அந்த பொம்பளை இறங்குது, நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வரா. என்னடா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா, ஏன் வண்டியில வந்து இடிச்சிருக்க, ரிவர்ஸ் வரும்போது பாத்துட்டு வர மாட்டியா அப்படின்னு கண்ணா பெண்ணா திட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ, அடியே நான் இன்னும் இன்ஜினை கூட ஸ்டார்ட் பண்ணடி, இன்ஜினே ஆன் ஆகாத ஒரு வண்டியை எப்படி நான் ரிவர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு அவன் கேக்குறான். ஆனா அவன் விடுற மாதிரி தெரியல, என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு பேசிட்டு அந்த மெக்கானிக்க கூப்பிட்டு இவன் குடிச்சிருக்கானா இல்லையான்னு செக் பண்ணுங்க, மோந்து பாருங்க அப்படின்னு கேக்குறாங்க. மெக்கானிக்கும் மோந்து பாக்குறான், பார்த்தா குடிச்சது நம்ம ஹீரோ இல்லங்க, பக்கத்துல சண்டை போட்டுட்டு இருக்கால இந்த பஜாரி, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். மெக்கானிக் பாத்துட்டு, மேடம் எப்பவும் போல நீங்க தான் நேத்து குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் பாத்து மேடம்னு மெக்கானிக் சொன்னதுக்கு பின்னாடிதான் தப்பு தாமேல இருக்கு, தான் தான் சரக்கு அடிச்சிட்டு போதையில இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் மன்னிப்பு கேக்குறாங்க. நேத்து அடிச்ச போதை இன்னும் சரியா இறங்கல போல, அதுக்கப்புறம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் கொஞ்சம் தெளிவா வண்டி ஓட்டுறாங்க. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோங்க, கெஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா. ஆமா, இவர் சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலுக்கு என்ன கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்தா போதும், இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு கேட்டிருக்காரு. அதனால நம்ம ஹீரோயினும் ஹீரோவை ஸ்டாப் பண்றதுக்காக போறாங்க. இவங்க ஒரு மனித உரிமை ஆர்வலர், இப்போ சமூக ஆர்வலர்கள்னு இப்பதான் ஒரு 4-5 பேர் அங்க இங்கேயும் தலதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இல்லையா. அந்த மாதிரி நல்ல மனுஷங்கள ஒரு ஹீரோவை இறக்கி விட்டு, ஓ வண்டிக்கு எவ்வளவு செலவானாலும் நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், என் இன்சூரன்ஸ் கம்பெனி உனக்கு பே பண்ணும், பயப்படாத வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவர் அந்த ஸ்கூலுக்குள்ள போறாருங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற எந்த ஒரு ஸ்டூடெண்டோட மூஞ்சிலையும் சந்தோஷம் இல்ல, ஒரு பொண்ணு நல்லா தின்னுகிட்டே இருக்கு, தினி பண்றாரு. பக்கத்துல இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு இந்த டீச்சர் நம்ம ஹீரோ முயற்சி பண்றாரு. ஆனா இந்த பொண்ணு டீச்சரை கண்டாலே பிடிக்காத நினைக்கிறேன், முறைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் இவர் போறாரு பிரின்சிபலை பாக்குறாரு, பிரின்சிபல் பின்னாடி ஒரு போட்டோவை காமிச்சு, இந்த போட்டோல இருக்கிறத என்ன பெத்த மகராசன், அவர் தான் இந்த ஸ்கூலை மக்களுக்காக, அதுலயும் குறிப்பா காது கேட்காத பேச முடியாத குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஸ்பெஷலா கட்டினாரு. அவருக்கு அப்புறம் அவர் பண்ண அந்த சமூக சேவையை இப்ப நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு அந்த பிரின்சிபல் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, நிர்வாகத்தை பாத்துக்கிறது, அட்மின் ரிலேட்டிவான ஒர்க் பாத்துக்கிறது, அந்த டிபார்ட்மெண்டோட சீஃப் ஒருத்தன் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த ஆளை பார்த்தா சாச்சாத் நம்ம பிரின்சிபலை பாக்குற மாதிரியே இருக்காங்க, ஒரே மாதிரியே இருக்காங்க. என்னடா அப்படின்னா ட்வின்ஸ், ஒரே பிரசவத்துல ஒன்னா பிறந்தவங்க போல, அதனாலதான் ஒரே மாதிரி இருக்காங்க. இவர் தான் என் தம்பி அட்மின் சீஃப், இவரு நீங்க எங்க தங்கணும் வைக்கணும்ன்ற மித்த டீடைல் சொல்லுவாரு அப்படின்னு அந்த பிரின்சிபல் அனுப்பி வைக்கிறாருங்க.
சீஃப் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஆளுட பேசும்போது சில விஷயங்கள் தெரிய வருது. இது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். நம்ம ஹீரோக்கு இந்த வேலைய வாங்கி கொடுத்ததுக்காக ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பழைய காலேஜ் ப்ரொபசர்ங்க. அந்த ப்ரொபசரோ இந்த ஸ்கூலோட பிரின்சிபலோ ஒரு காலத்துல ஒண்ணா படிச்சிருக்காங்க. சோ அவங்க ரெக்கமெண்டேஷன்ல தான் இவருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த சீஃப் பண்ணாட $50,000 இந்தியன் மதிப்புல இருங்க ஏதோ ஒரு தடவை தப்பு தப்பா சொல்லிட்டேன். டாலர்ல இருந்து இந்தியன் மதிப்புல சொல்லும்போது இந்த தடவை கரெக்ட்டா சொல்லுவோம். $50,000 அப்படிங்கிறது இந்தியன் மதிப்புல என்ன ஏகப்பட்ட நம்பர் வருது. 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 10,000 கொண்டியா 36 லட்சம் ரூபாங்க. அவ்வளவு பெரிய பணத்தை லஞ்சமா கொடுக்கணுமா? என்ன வேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க லஞ்சம் கேட்கிறோம்? ஒழுங்கா அந்த காசை கட்டுற வேலையை பாரு அப்படின்னு சீஃப் லஞ்சம் கேட்கிறான். இதை போன்ல தன்னோட அம்மா கிட்ட சொல்லி புலம்புறாரு மனுஷன். அவ்வளவு பெரிய பணத்துக்கு நம்ம எங்கடா போறது அப்படின்னு அந்த அம்மா பயப்படுறாங்க. ஆக்சுவலா இது டிஸ்கவுண்ட் தான். பொதுவா ஒரு 70-80 லட்சம் கேட்பாங்களா? ஏதோ தெரிஞ்சவருக்கு தெரிஞ்சவரு அப்படின்னு சொல்லி நமக்கு கம்மியா கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சரி உங்ககிட்ட 5 வயசா இருக்காது எனக்கு தெரியும், என்னால முடிஞ்ச என்ன பண்ண முடியுமோ நான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு விடோவர். இவங்களோட ஒய்ஃப் இறந்துறாங்க. இவருக்கு ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கு. அந்த குழந்தையை இப்ப பாத்துக்கிறது யாரு? பாட்டிமா தான், நம்ம ஹீரோட அம்மா தான். அது பத்தாதுன்னு இப்போ இவனோட வேலைக்காக அந்த 36 லட்சம் ரூபாய் சம்திங் இருக்கு இல்லையா, அதை அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன வேலைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு ஆப்பிள் எடுத்து ஒரு கடி கடிக்கிறான். அப்புறம் ஒரு 3 ஆப்பிள் மேல அந்த ஆப்பிள வைக்கிறான். சுத்தி இருக்கிற பசங்க கிட்ட இந்த ஆப்பிள நான் கடிச்சிருக்கேன், அந்த ஷேப்ல அதே மாதிரி எங்க படம் வரைஞ்சு காமிங்க அப்படின்றாருப்ல. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது, ஆஹா இவன் டிராயிங் டீச்சர் போல அப்படின்னு. அதுலயே ஒரு பொண்ணு எப்பவுமே டீச்சர்ஸ் பார்த்தாலே பெருசா பேச மாட்டா, முறைச்சுக்கிட்டே இருப்பா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட நீ ரொம்ப அழகா படம் வரைற அப்படின்னு பேசுவாரு. ஆனா அந்த பொண்ணு பதிலுக்கு எதுவுமே பேசாம உம்முன்னு இருக்கும். தப்பு இவர் திரும்பி பார்த்தா இவர் வரையறதுக்காக ஒரு ஆப்பிள் வச்சிருந்தாருல, அந்த ஆப்பிளையே ஒரு பொண்ணு எடுத்து அசால்ட்டா தின்னுகிட்டு இருக்குங்க. நம்ம அப்புறம் பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு தீனி பண்டாரம் படியில உட்காந்து சாப்பிட்டு இருந்துச்சுல, அதே பொண்ணுதான். மன்னிக்கணும் தீனி பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டேன், இது ஒரு ஜாதியோட பேரா இருக்கும் நினைக்கிறேன், அதனால யாரும் கோச்சுக்காதீங்க. இனிமே நான் பேசும்போது சாப்பாட்டுறாமே அப்படின்னு பேசிக்கவா? இல்ல இல்ல, அப்ப பிஜேபி கோச்சுக்கிறோம். என்னதான் பண்றது, விடுங்கப்பா, நல்லா சாப்பிடுற பொண்ணு. ஓகே, அப்புறம் பார்த்தா அதே ஸ்கூலுக்கு ஒரு பையன் ரொம்ப லேட்டா வராங்க. யாரா அது லேட்டா வந்திருக்கான் அப்படின்னா அவன் மூஞ்சிய பார்த்தா மூஞ்சி ஃபுல்லா காயம். அதுக்கப்புறம் அவர் எந்த வார்த்தையும் பேசலங்க. இந்த ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் ஒரு 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அந்த பையன் கிட்ட போய் அந்த வாத்தியார் கிட்ட போய் இந்த சின்ன பையன் பத்தி விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கு அந்த 10 வருஷம் வேலை பார்த்த சீனியர் வாதி இருக்குல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு 3 வயசு சின்ன பையன், 3 வயசா 4 வயசான்னு தெரியல, அந்த பச்சை குழந்தை தண்டவாளத்துல விழுந்து சூசைட் பண்ணி செத்து போச்சு இல்லையா, அந்த பையன் இந்த பயலோட கூட பிறந்த தம்பிங்க. ரெண்டு பேருக்குமே காது கேட்காது, பேச வராது. அவங்க அப்ப ஏதோ அரைகுறையா சம்பாதிச்சிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு பக்கவாதத்துல படுத்துறாரு. இதனால இவங்களை பெத்த அந்த மகராசி இருக்கும்ல, அது இன்னொருத்தனை கூட்டிட்டு ஓடி போயிடுது. அதனால இந்த பசங்களோட பாட்டிமா பேரங்களை பாத்துக்க முடியாம அவங்களே இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டு போயிடுச்சு. இங்கேயே தங்கிதான் படிப்பாங்க இந்த பசங்க. அந்த பாட்டிமா இப்ப இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த பக்கவாதத்துல படுத்தாரு பாத்தீங்களா, ஒரு தகப்பேன் அவனை பாத்துக்கிறதுக்காக மட்டும்தாங்க. அந்த சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா தானே தம்பி செத்துட்டான், அதுவும் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் இல்லையா, அதனாலயே அதே நினப்பிலேயே இவன் சுத்தி இருக்கிற பசங்க கூட சண்டை போறது, அவங்க கூட உரண்டலுக்குன்னு பண்ணிட்டு இருக்கான், ஏதாவது ஒரு சண்டையில மூஞ்சி முகத்துல குத்து வாங்கிருப்பான், அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு இந்த சீனியர் வாத்தி சொல்றாப்ல. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஸ்கூல முடிச்சுட்டு இவர் கிளம்புறாரு நம்ம ஹீரோ. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு கத்துற சத்தம் கேக்குதுங்க. அம்மா அப்பா காப்பாத்துங்க அப்படின்ற சத்தமா இல்ல, வார்த்தையிலே இல்லாம கத்துற ஒரு சத்தம் மாதிரி கேக்குது. அதுவும் லேடிஸோட பாத்ரூம் இருக்கும்ல, அந்த லேடிஸ் பாத்ரூம் பக்கமா தான் இந்த சத்தம் வருதுங்க. ஹீரோவும் அங்க போறாரு, யாராவது உள்ள இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு, எந்த சத்தமும் வரல. சரி பாத்ரூம் திறந்து பாக்கலாமேன்னு அந்த லேடிஸ் பாத்ரூமா திறக்க போக அதே சமயம் இந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி வராங்க. உள்ள ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குது, யாரோ கத்துற மாதிரி இருந்துச்சு சொல்ல, அதுக்காக யோ அறிவு இருக்கா இல்லையா, அதுக்காக லேடிஸ் பாத்ரூம்ல போவியா, உள்ள யாரா இருந்தா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல போ போ அப்படின்னு செக்யூரிட்டியே பிரின்சிபல் ரேஞ்சுக்கு பேசுற. ஹீரோவும் போயிடறாரு, கூடவே அந்த செக்யூரிட்டி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்றோம். அடுத்த நாள் காலையில பிரின்சிபல் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. பிரின்சிபல் லஞ்சம் நல்ல தரமா கொடுத்து அனுப்புறாரு. நம்ம ஹீரோ அப்பதான் அவங்க அம்மா எப்படியோ தேத்தி ஒரு 36 லட்சம் கொடுத்துருக்காங்க, அவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படியே ஒரு பைனரையா கொண்டு வந்து பிரின்சிபல் கிட்ட கொடுக்குறாரு. போலீஸ் இருக்கானே அப்படின்லாம் ஒண்ணு வருத்தப்படாத, இவனே நம்ம கிட்ட லஞ்சம் வாங்குறதே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய தொகையை வாங்கி உள்ள வைக்கிறாங்க. அப்படி அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோட கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க. ஒரு பையன் அழுதுகிட்டே வந்திருந்தால சூசைட் பண்ண அந்த தம்பியோட அண்ணங்கார அவனை போட்டு ஈவி இறக்கமே இல்லாம அடி 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 அடிக்கிறாங்க இந்த சீனியர் வாத்தி. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லங்க, மனசாச்சே இல்லாம அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னையா மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிற நிப்பாட்டியா அப்படின்னு சத்தம் போறாங்க. என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். அதுக்கு நம்ம சீனியர் வாத்தி, ஒண்ணு இல்ல, இந்த பைய நேத்து நம்ம ஹாஸ்டல்ல விட்டு ஓடி போயிருச்சு நட்டர ராத்திரி, அதுவும் கூட ரெண்டு பொண்ணுங்களை வேற தள்ளிட்டு, இந்த வயசுலயே என்ன கேக்குது பாரு அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிக்கிறாங்க. நேத்து நைட் ஃபுல்லா இவங்க நினைச்சு எனக்கு தூக்கமே வரல தெரியுமா, இவன் தம்பி இதே மாதிரி ஓடி போய் தான் தண்டவாளத்துல வந்து செத்து போனேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பிரின்சிபல் கூப்பிடறாருன்னு இன்னொருத்த வந்து சத்தம் போறாங்க. சரி நான் பிரின்சிபல் ஆபீஸ்ல போய் பிரின்சிபலை பாத்துட்டு வரேன் அப்படின்னு இவன் போறாங்க. அப்படி போகும்போது கூட அந்த பையன் அப்படியே கண்ணத்துல தடவிட்டு, ஏண்டா உன்னை நான் எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாத, என்கிட்ட மன விட்டு பேசுறா பழகடா, நான் இருக்கண்டா உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாசமா தட்டி கொடுத்துட்டு போறாங்க. அப்புறம் அந்த பையன் அடி வாங்கிட்டு அவனும் அசால்ட்டா கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போறான். அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோ ஸ்கூல விட்டு வெளியே போவாரு. அந்நேரம் பார்த்து மேல ஒரு சின்ன பொண்ணு அசால்ட்டா கால் ரெண்டையும்
ஹீரோயினும் ஜன்னலுக்கு வெளியே போட்டுக்கிட்டு குதிப்புமா வேண்டாமான்னு வானத்தையா அண்ணா வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ள போ உள்ள போ நம்ம ஹீரோ கத்துறாரு. ஆனா இங்க இருக்கிற யாருக்குமே காது கேட்காது இல்லையா, அதனால கத்தி பிரயோஜனம் இல்லை. நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஓடுறாருங்க. அந்த ஹாஸ்டல்ல அந்த பொண்ணை அப்படியே புடிச்சு இந்த பக்கத்துல தள்ளுறாரு. ஏமா இந்த வயசுல போய் தற்கொலை பண்ண ஆசைப்படுற, என்னதாமா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணோட மூஞ்சி ஃபுல்லா பயங்கரமா அடி வாங்கிருக்குங்க. அங்க அங்க கீரலா கிடக்கு. அந்த பொண்ணோட பொம்மை கூட கீழே விழுந்து கிடக்கும். அதை எடுத்து கொடுக்க அதை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அந்த பொண்ணு ஓரமா ஒதுங்கி உட்காருதுங்க. இவருக்கு என்ன பண்ணும் தெரியல. பேசினாலும் அந்த பொண்ணு திரும்ப எந்த பதிலும் பேச மாட்டேங்குது. சரின்னு அவரங்க வந்து கிளம்ப போறாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி மட்டும் இழுத்துட்டு போதுங்க. கையை கூட பிடிக்கல, கரெக்டா சட்டையை மட்டும் பிடிச்சிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போகுது. எங்கடா இழுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுதுங்க. ஹீரோ உள்ள போய் பாக்குறாரு. அது துணி துவைக்கிற இடம். சுடுதண்ணில வாஷிங் மிஷின்ல போட்டு துணி எல்லாம் துடைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுடுதண்ணிக்குள்ள ஒரு பஜாரி அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணை கொண்டு போய் துணியை துவைக்கிற மாதிரி அந்த பொண்ணை துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பார்த்து ஒரு செகண்ட் அள்ளு விட்டு போயிடுது. என்ன இது, பைத்திய கரத்தனமா இருக்கு அப்படின்னு அந்த பஜாரிய திட்டுறாரு. இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு, சும்மா விட மாட்டேன், இந்த ஸ்கூல் ஹீல் எல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கும் நிறைய லாயர்ஸ் தெரியும், சந்தி சிரிக்க வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டிட்டு அங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாரு மனுஷன். ஹாஸ்பிட்டலுக்கு போறான்னு நினைக்கிறேன். அதே சமயம் நம்ம ஹீரோ எனக்கு போன் பண்றாரு. ஏன்னா அவங்க ஒரு மனித உரிமை ஆர்வலர், அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி ஹெல்ப் கேட்கலாமா, பத்தாவதுக்கு இது பொம்பளை பிள்ளைய சமாச்சாரம், அதனால யாராவது ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு இந்த ஊர்லயும் முன்ன பொண்ண தெரியாது, யாரு கூடயும் பெருசா பழக்கம் இல்ல, இந்த பொண்ணு கூட அந்த சின்ன விபத்து நடந்தது இல்லையா அந்த ஆக்சிடென்ட்ல பழக்கமான பொண்ணு, அதனால அவளுக்கு போன் பண்ணி ஹெல்ப் கேட்க அவளும் போறாங்க. ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணை பாத்துக்கிறாங்க. நான் நாளை காலையில போய் பிரின்சிபல் ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில போறான். பிரின்சிபல் ஆபீஸ்ல பிரின்சிபலும் இருக்காரு, இந்த பக்கத்துல அந்த அட்மின் சீஃப், கட்டை சகோதரர்கள் ரெண்டு பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பேசி அந்த பஜாரியை சும்மா விடக்கூடாது, பனிஷ்மெண்ட் கண்டிப்பா பெருசா கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பிரின்சிபலும் கண்டிப்பா அந்த பஜாரியை நாங்க சும்மா விட மாட்டோம், அவ கூட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கறதாவும் அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணு கிட்ட நேரா போய் மன்னிப்பு கேட்கறதாவும் சொல்லியிருக்கா. சரி வாமா வந்து மன்னிப்பு கேளுமா சொல்லி நாங்க கூட்டு போனோம் ஹாஸ்டலுக்கு. ஆனா அந்த பொண்ண காணோம், எங்க போயிட்டாலோ என்ன ஆச்சோ அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு பிரின்சிபல் பேசுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, அவ்வளவுலாம் நீங்க பயப்பட வேண்டாம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டேன், நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாப்ல. இவங்களும் அப்படியா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்கூல் பொண்ணு, நாங்க ஒரு எட்டு பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு போன் பண்றாங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஹாஸ்பிட்டல்ல கூட வச்சு பேச வேண்டாம், வேற இடத்துல வச்சு பேசுவோம் வாங்க அப்படின்னு அர்ஜென்டா கூப்பிடுறாங்க. ஹீரோவும் போறாரு. ஒரு ஹோட்டல்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு பேசுறாங்க. இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கல, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு பஜாரி அடிச்சு கொடுமைப்படுத்தினா இதைத்தான் நம்ம பார்த்தோம். ஆனா இங்க டாக்டர் கிட்ட விசாரிச்சதுக்கு பின்னாடி தான் தெரிய வருது, இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அப்படின்னு ஒன்னு ஃபைல் பண்ணுவாங்க இல்ல, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலையும் அவங்க அந்த காயத்தெல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதுவும் முதல் தகவல் அறிக்கைன்னே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்லயே நிறைய விஷயங்களை சொல்லிருக்காங்க. இது பாக்குறதுக்கு ஏதோ ரேப் கேஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு ஏற்கனவே டாக்டர் சொல்லிருப்பாங்க, ஒரு லேடி டாக்டர். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த பொண்ணு வேற நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லிருக்கா போலங்க. அதை சொல்றதுக்காக தான் இங்க வர சொல்லிருக்காங்க நம்ம ஹீரோவை. ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறான். மொத மேட்டர் படு பயங்கரமா இருக்குங்க. இந்த பொண்ணை செக்ஸுவலா அபியூஸ் பண்ணது, கற்பழிக்க பார்த்தது வேற யாரும் இல்ல, சாச்சா நம்ம பிரின்சிபல் தாங்க. ஹீரோ இதை நம்பல. உடனே அவ ஒரு லெட்டர் எடுத்து காமிக்கிறான். இது பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு தன்னோட கைப்பட எழுதின லெட்டர். அதுல என்ன எழுதிருக்குன்னா, அந்த பொண்ணை இந்த பிரின்சிபல் பண்ணாட கற்பழிக்க பார்த்திருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால அவன் கற்பழிக்க பார்த்துமே ஃபெயிலியர் ஆயிடுது போல. அந்த ரண கொடூரத்தை எல்லாம் அந்த சின்ன பொண்ணு எழுதியிருக்காங்க. இன்னொரு சாக்கியமான நியூஸ், இது ஒண்ணும் மொத தடவை இல்லையா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பயல போட்டு அடி அடின்னு ஒரு சீனியர் வாத்தி அடிச்சுட்டு போனான்ல, அந்த பைய இதை விட மோசமா. ஏன்னா பிரின்சிபல் கூட பொம்பளை புள்ளையில தான் தொடுவாராம், அந்த பைய ஆம்பளை புள்ளையில தொடுவான். அதெல்லாம் எழுதிருக்கிற பார்த்து இவர் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. அப்புறம் அதெல்லாம் சரி, சம்பந்தமே இல்லாம ஒரு பஜாரி போய் அந்த பொண்ணை ஏன் அநியாயத்துக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தினா அப்படின்னு விசாரிச்சா அவ வேற யாரும் இல்லைங்க, இந்த பிரின்சிபல் அப்புறம் அந்த சீஃப் ரெட்டை சகோதரர்கள் இருக்காங்க இல்ல, அவங்களோட சொந்தக்கார பொண்ணு தான். அதுலயும் குறிப்பா அந்த பிரின்சிபல் இருக்கான்ல, அந்த ஆளுக்கும் இந்த பஜாரிக்கும் கனெக்ஷன் இருக்கு. நேத்து அந்த பிரின்சிபல் அந்த பச்சை குழந்தைய கற்பழிக்க ட்ரை பண்ணால, அந்த மேட்டர் அவளுக்கு தெரிஞ்சிட்டு பிரின்சிபலை போய் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்கணும்ல, அடிக்கணும்ல, அதை விட்டுவிட்டு அந்த அப்பாவி பொண்ணை போட்டு அடி அடி நடிக்கிறா. இனிமே அந்த பிரின்சிபல் கூப்பிட்டா போக கூடாது அப்படின்னு அடி அடி நடிக்கிறான். இந்த பொண்ணு மேல இருக்கிற அக்கறை இல்ல, அந்த பிரின்சிபல் கூட இந்த பஜாரி தான் இருக்கணுங்கிற கேடுகட்டத்தனம். இதெல்லாம் கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த பஜாரி பிரின்சிபல் சீஃப் அவங்க மூணு பேரும் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணை காப்பாத்தணும்ன்றக்கா ஓடி வரா. வந்து பார்த்தா ரூம்ல யாரும் இல்லைங்க, ஆல்ரெடி பொண்ணை தூக்கிட்டாங்க போல. ஆனா ஹீரோயின் மட்டும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க இருக்கிற கபோர்ட ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ள அந்த அப்பாவி பொண்ணு ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. அப்படியே அங்க சீனை கட் பண்றோம். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வேலை பாக்குற அந்த பிரைவேட் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அங்க வச்சு இந்த பொண்ணுங்களை கேமரா முன்னாடி வச்சு சாட்சியம் கொடுக்க சொல்றாங்க, அதை ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த அப்பாவி பொண்ணு சொல்றா, என் ஃப்ரெண்டு நானும் விளாண்டுகிட்டு இருந்தோம், அப்ப பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு போனா, ஆனா திரும்பி வரவே இல்லை, அதனால அவளை பாக்குறதுக்காக நான் போனேன். அப்படி போகும்போது பிரின்சிபல் என்ன வானு கூப்பிட்டாரு, நானும் போனேன். பிரின்சிபல் ஆபீஸ் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாரு, டிவி முன்னாடி நிக்க வச்சாரு. டிவியில பார்த்தா ஒரு பொண்ணும் பையனும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரி டிரெஸ்ஸே இல்லாம ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருந்தது. அதை என்ன பார்க்க வச்சாரு, என்ன தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கதறதுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அங்க
அங்கிருந்து ஓடி போயிடுது. பாத்ரூம் குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. ஆனா அந்த பிரின்சிபல் பண்ணாட விரதமாய் தெரியலங்க. பின்னாடியே வெட்டிட்டு வந்து ஒவ்வொரு பாத்ரூமா திறந்து பாக்குறான். இவ ஒரு கக்கூஸ் மேல உட்காந்துக்கிறா, பூட்டி இருக்கு. ஒவ்வொன்னா திறந்து பாத்துட்டு அந்த பிரின்சிபல் பக்கத்து பாத்ரூம் இருக்கும் இல்லையா, அது வழியா மேல இருந்து எட்டி பாப்பான் பாருங்க. இந்த பொண்ணுக்கு உசுரே போயிடுதுங்க. அவன் அங்க இருந்து உள்ள ஏறி குதிக்கிறான். இந்த பொண்ணோ கதறுது. இவங்களாலதான் பேச முடியாது இல்லையா, அதனால சைகை தான் பண்றாங்க. அதை மொழிபெயர்க்கிறது நம்ம ஹீரோ தான். ஏன்னா அவனுக்கு இவங்களோட இந்த மொழி புரியும். உள்ள வந்து அந்த நாய் இந்த பொண்ணை பராண்டுதுங்க, கொடுமைப்படுத்துங்க, ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு கட்டத்துல நெஞ்ச சேர்த்து ஒரே மிதி. அதுக்கப்புறம் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த நாய். அதே சமயம் இவ போட்ட அந்த சத்தத்தை கேட்டுதான் நம்ம ஹீரோ பாத்ரூம் பக்கம் வந்திருப்பாரு. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு கேக்குறாரு. சரி, ஏதோ ஒரு சத்தம் கேக்குதேன்னு பாத்ரூம் குள்ள போக ட்ரை பண்ற சமயமா பார்த்துதான் அந்த செக்யூரிட்டி அங்க சைட்ல வந்துட்டு, என்னப்பா பொம்பளை பிள்ளைய பாத்ரூம்ல உனக்கு என்ன வேலை, போ அப்படின்னு வெட்டி விட்டுறான். இப்போ இந்த டெஸ்டிமோனியல இந்த சாட்சியத்தை கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது. ஆஹா, அந்த சத்தம் இந்த பொண்ணு போட்ட சத்தம் தானே. ஒருவேளை அந்த பாத்ரூம் திறந்திருந்தா அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாமேனு வருத்தப்படுறாங்க. ஆனா அதே சமயம் இந்த மேட்டரை கேட்ட பக்கத்துல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா பாத்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவ சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஜூஸ் தட்டி விட்டுறா. ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. என்னடா அது, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்த மாதிரி தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கு இந்த நிலைமையா. அந்த பொண்ணையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணோட கதை இன்னும் மோசமா இருக்குங்க. ஒரு நாள் அப்படியே வெளியே உட்காந்துட்டு மலையை வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்கு. ஒருத்தர் அந்த பொண்ணோட தாடையை தடவி கொடுத்துட்டு ஆபீஸுக்கு வாமா அப்படின்னு கூட்டு போயிருக்கேன். யாரான்னு பார்த்தா நம்ம பிரின்சிபல் பண்ணாடாங்க. அந்த பொண்ணு முன்னாடி அவுத்து போட்டு பாதி அம்மனமா போய் நிக்கிறேன். அந்த குழந்தை பார்த்துட்டு அப்படியே கதறது. பிரின்சிபல் ஆபீஸ்ல மெயின் டேபிள் இருக்கும் இல்லையா, அந்த டேபிள் அந்த பொண்ணை படுக்க போட்டு கை கால கட்டி போட்டு மேல ஏற அப்படியே கதறிக்கிட்டே இந்த ரணா வேதனைய அந்த பொண்ணு சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு மென்னு மென்னு சைகை பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு மேல கேட்க முடியாம ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ற. அப்போ அந்த அப்பாவி பொண்ணு ஒருத்தி இருப்பா இல்ல, அவ நம்ம ஹீரோவை தட்டி கூப்பிட்டு இந்த சம்பவம் நடந்தப்போ இத நான் வெளியே இருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு மலைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இவ அவளோட சாப்பாடையும் சேர்த்து எடுத்து வந்திருப்பா. அப்போ பிரின்சிபலோட ஆபீஸ்ல இந்த சத்தத்தை கேட்டுட்டு என்னன்னு எட்டி பார்க்க போயிருப்பா. அந்த நாய் பண்ற சேட்டையை பார்த்துட்டு இவ பயந்து போய் சாப்பிடற அந்த ஐட்டங்களை கீழே போட்டுட்டு அங்க ஓடி போறாங்க. அப்படி ஓடி போனா இல்லையா அவளை ஒரு கட்டத்துல புடிச்சிடறேன், புடிச்சிட்டு இந்த விஷயத்த மட்டும் நீ வேற யாருக்கிட்டையாவது சொன்ன சங்க அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சைகை மொழியிலேயே அந்த பொண்ணை மிரட்டி இருக்கு. அதான் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அந்த பிரின்சிபல் கூடவே ஒரு சீஃப் தெரியாமல அவங்க ரெண்டு பேர்ல இந்த சைகை மொழி தெரிஞ்சது யாருன்னா நம்ம பிரின்சிபல் மட்டும் தான். சீஃபுக்கு சைகை மொழி தெரியாது. அன்னைக்கு நைட்டு சொல்லாம கொள்ளாம நம்ம ஹீரோவோட அம்மா தான் பேத்திய கூட்டிட்டு இங்கேயே வந்திருக்காங்க. என்னமா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட அப்படின்னு கேட்க, என்னடா மறந்துட்டியா இன்னைக்கு உன் பொண்டாட்டியோட தவச நாள்ரா அப்படின்னு திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு அந்த வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக 36 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணும்ல, எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க தான் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒரு வீட்டை ஒத்திக்கி எடுத்திருக்காங்க 36 லட்சம் ரூபாய்க்கு. பையனுக்கு வேலை வேணுன்றதுக்காக ஒத்திக்கி இருந்த அந்த வீட்டை விட்டு வெளியேறி ஒரு சின்ன வீட்டுல இப்ப குடியேறி இருக்காங்க தான் பேத்தியோட. ஒத்திக்கி கொடுத்த பணம் திரும்ப வரும் இல்லையா, அந்த பணத்தை கொடுத்துதான் இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்க விஷயம், அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் அங்க இருக்கிற நிறைய பேரு தப்பானவங்க, அவங்களை எதிர்த்து இவன் போராட போறான். இந்த நிலைமையில இவனுக்கு என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் இவனோட மொத்த பணமும் இவங்க அம்மாவோட மொத்த பணமுமே அந்த வேலைக்காக லஞ்சமா கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பிரின்சிபலை எதிர்த்து இவன் கோர்ட்டு கேஸ்னு போனானா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அந்த பணம் போச்சு. அப்புறம் இவன் நடுத்தருல போய் நிக்க வேண்டிய நிலைமை. அது மட்டும் இல்லாம இவனோட குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஆஸ்துமா பிரச்சனை வேற இருக்குங்க. அதுக்கு மருந்து செலவுக்கு ஏகப்பட்ட பணம் வேணும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்துட்டு அந்த அம்மா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பொறுப்பா நடந்துக்கோ, மாசம் மாசம் சம்பளம் வாங்கினதுமே வீட்டுக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயின் என்ன பண்றான்னு பாருங்க. இப்போ இந்த சம்பவங்கள் நடந்தது எங்க, ஸ்கூல்ல. அதனால அந்த ஸ்கூலை நிர்வகிக்க கூடிய ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஸ்கூல் போர்டுன்னு சொல்லுவோம்ல, அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டை அங்க இருக்கிற ஒரு பஜாரி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ சொல்ற அந்த சம்பவம் ஸ்கூல் டைம்ல நடந்ததா இல்ல ஸ்கூல் முடிஞ்சு மணி அடிச்சதுக்கு பின்னாடி நடந்தா அப்படின்னு விசாரிக்கிறது. ஹீரோயின் மணி அடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்ல, அப்போ எங்க கிட்ட வராது இந்த கேஸ், அப்போ அது நார்மல் கிரைம் கேஸ் ஆயிடுது, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, போங்க போங்க அப்படிங்கிற. ஹீரோயினுக்கு செம காண்டு, என்ன விளையாடுறீங்களா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆல்ரெடி போயிட்டேன், அவங்க தான் எங்க கிட்ட அந்த கேஸ் எல்லாம் கொடுக்காத, போய் ஸ்கூல் போர்டு கிட்ட விசாரி, அந்த யூனிவர்சிட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அனுப்பிச்சாங்க, உங்க கிட்ட வந்து விசாரிச்சா நீங்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்றீங்க, என்ன விளையாடுறீங்களா, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அலக்கழிக்கிறீங்களே ஒழிய எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி தெரியல, குறைஞ்சபட்சம் கேஸ கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது, நான் ஒரு மனித உரிமை ஆர்வலர், உங்களை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அங்கிருந்து மறுபடியும் கிளம்புற. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்கிற. அந்த இன்ஸ் வேற யாரும் இல்லங்க, பிரின்சிபல் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு போனா பாத்தீங்களா, அந்த இன்ஸ் தாங்க இது, அதுவும் பெருசா கண்டுக்கவே இல்லை, இந்த பிரச்சனை எல்லாம் நாங்க கேஸ் எடுக்க முடியாது, எதுவா இருந்தாலும் நீங்க அந்த ஸ்கூல் போர்டு கிட்ட அந்த யூனிவர்சிட்டி கிட்ட போய் வச்சுக்கங்க அப்படின்னு மறுபடியும் இவள பத்தி விடுறதுல தாங்க மும்மரமா இருக்கேன். அந்த பொண்ணுங்க கொடுத்த சாட்சியம் என்கிட்ட இருக்கு, அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம் சத்தியம், எல்லா சாட்சியும் இருக்கும் போது ஏன்டா கேஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க, உன்னோட உயர் அதிகாரி கிட்ட போவேன் அப்படின்னு சொல்ல, போ அந்த ஆள் தான் அந்த கேஸ் எடுக்க கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, உன்னால முடிஞ்சிட பாரு போடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்ச தள்ளாத குறதாங்க. இதை விட ஒரு கூத்து என்னன்னா, ஞாபகம் இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சீனியர் வாத்தி ஒரு பயணம் போட்டு அடி அடி நடிச்சான், நைட்டு ரெண்டு பொண்ணுங்களை கூட்டிட்டு இவன் வெளியே போயிருக்கான் அப்படின்னு. உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னா ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிட்டு அந்த பைய ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு
அவனுக்கே வந்து அவங்க பண்ண அந்த அட்டூழியத்தை கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இன்ஸ் லஞ்சத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி உங்க ஸ்கூல் பசங்க மூணு பேர் இங்க வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு பிரின்சிபல் கிட்டையும் அந்த சீனியர் வாத்தி கிட்டையும் போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் காசை வாங்கிட்டு வந்து தான் இங்க உட்கார்ந்திருக்கான். அது எல்லாத்தையுமே அப்பட்டமா நம்ம ஹீரோயின் கிட்டே அவன் சொல்றாங்க. உன்னால முடிஞ்சத பாரு அப்படின்னு கழுத்தை பிடிச்ச தள்ளாத குறை தான் அனுப்பிச்சு விட்டுறான். அவளும் வெளியே வந்து அந்த கோவத்தை தன்னோட வண்டி மேல காமிச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் ஸ்கூல்ல என்ன நடக்குன்னு பாருங்க. அந்த பயல போட்டு பிரின்சிபல் ஆபீஸ்லயே வச்சு அந்த சீனியர் வாத்தி அடி 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 அடிக்கிறாங்க. உங்க வீட்டு எங்க வீட்டு அடி இல்ல, நம்ம ஊர்ல தான் அடிக்கும் போது கூட மூக்க கூட தொட மாட்டாங்க, அப்படியே அடிக்கிற மாதிரி விஷுவல் எடுப்பாங்க. ஆனா இங்க நிஜமாவே அடிக்கிற மாதிரி தெரியுதுங்க. சின்ன பையன் கூட நடிப்புன்னு கூட பாக்கலங்க, உண்மையான அடி விழுகிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் தலையிலேயே சத்து 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 அடிக்கிறான். அவங்க அடிக்கிற அந்த சத்தம் எல்லாம் வெளியே நிக்கிற நம்ம ஹீரோக்கு கேட்கத்தாங்க செய்யுது. ஆனா இவன் கையில ஒரு மண்பானையில அழகா பூக்கள் எல்லாம் செடிகள் எல்லாம் வச்சு கிஃப்ட் கொடுக்கற மாதிரி ஒண்ண கையில வச்சுட்டு நிக்கிறான். ஹீரோ தான் தன்னோட பொண்ணோட கண்டிஷன் அந்த மெடிக்கல் பிரச்சனை பத்தாததுக்கு மொத்த சொத்துக்களையும் வித்துதான் இப்போ லஞ்சமா இந்த வேலைக்கு பணம் கொடுத்துருக்காங்க. வேலை போச்சுன்னா எல்லாமே போச்சுன்னு சொல்லிதான் அமைதியா வெளியே நிக்கிறான். அதே சமயம் உள்ள இவன் அடிச்சது பத்தாம் சொல்லிட்டு கால்ஃப் விளாடுவாங்க பாத்தீங்களா, அந்த பேட் எடுத்து போய் அடிக்க போறாங்க. பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் ஆபீஸ் இது, இதெல்லாம் எங்கேயாவது ஒதுக்கோரமா கொண்டு போய் வச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விடுறாங்க. அந்த பையனை காப்பாத்துறக்காக இல்ல, இங்க வச்சு அடிக்காத, சத்தவரும் இன்னும் கொஞ்சம் இருட்டறையில வச்சு நல்லா அடிச்சு அனுப்பு அப்படின்னு சொல்றான் பிரின்சிபல். கதவை தெரிஞ்சா நம்ம ஹீரோ நிக்கிறான், அதுவும் கையில அந்த மாதிரி வரவேற்கிறதுக்காக கிஃப்டோட. பிரின்சிபல் அதை பார்த்தா உள்ள வா அப்படின்னு கூப்பிடறான். அவள தாங்க நம்ம ஹீரோ வில்லன் ஆயிட்டானோ, தன்னோட சந்தர்ப்ப சூழ்நிலையினால இவங்க கூட்டத்துல அவனும் சேர போறானோ அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறாங்க. என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே அங்க இருந்து பின்னாடி போய் அந்த சீனியர் வாத்தி இருக்கான்ல அவனோட தலையிலேயே இவன் கொண்டு போன அந்த சட்டியை வச்சு ஒரு அடி, சரியான அடி, ஒரே ஷாட்ல ஐயோ அம்மா ஐயோ அம்மா அப்படின்னு அவன் கதறவன் பாருங்க. அந்த கதறல் சத்தத்தை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கும். ஏன்னா இந்த பையன் அதை விட கொடூரத்தை அனுபவிச்சிருக்கான். மூக்குல வாயில அந்த பையன் ரத்தத்தோட நிக்கும் போது நம்ம ஹீரோவை பார்க்கும் போது அவனுக்கு எப்படி இருக்கும், அப்படியே ஒரு ஆண்டவனை பார்த்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டான். இவங்களை யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தன் தலையிலேயே அடிச்சு மட்டையாக்கிருக்கான்னா அவனை கடவுளா தானே பார்ப்பான். அவனும் அப்படியே கையோட நம்ம ஹீரோ கூட வரா. ஹீரோயினோட ஆபீஸ்ல வச்சு அவனையும் வீடியோ எடுக்கிறாங்க. இவன் அவனுக்கு நடந்த அந்த சோக கதையை சொல்றாங்க. ஒரு நாள் ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அந்த சீனியர் வாத்தி. வீட்டுல பாத்ரூம்ல வச்சு அந்த பசங்களை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனோட சேர்க்கை சரியில்லைன்றதை புரிஞ்சுக்கிறாரு அண்ணன். அதனால வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அவனால பேச முடியாது, சோ முணங்கி தான் சொல்றான். என் தம்பியை விடு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த நாய் பண்ற அந்த கன்றாவிய பேச கூட முடியாதுங்க, அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்குது. அப்போ இந்த பையன் போற அந்த சத்தம், அண்ணங்கார போற அந்த சத்தம் அவன் மூட கெடுக்குது. அதுக்காக வெளியே வந்து நாய் அந்த பயல போட்டு அடி அடி அடிச்சு மட்டையாக்கி மயங்கி விழ வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாத்ரூம்ல போய் அந்த சின்ன பையனை கடிச்சு கொதறதுங்க. இவனும் அடி வாங்கி மயங்கி போய் கிடக்கான். எவ்வளவு நேரம் மயங்கி கிடந்தான் தெரியல. அந்த நாயும் அந்த சின்ன குழந்தைய எவ்வளவு நேரம் பராண்டிச்சுனும் தெரியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முழிப்பு தட்டி நடு ராத்திரி அவன் எந்திரிக்கிறான். பாத்ரூம் கதவை திறந்து பாக்குறான், தம்பிய காணோம். பக்கத்துல வெளியே ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க, தண்டவாள வெளியதா இருக்கு. இப்ப தெரியுதா அந்த பையன் ஏன் அந்த சின்ன வயசுலயே தற்கொலை பண்ணி செத்து போனும்னு. இந்த கொடுமை அனுபவிச்சுட்டு வெளியே போய் தான் தண்டவாளத்துல மாட்டி செத்து போயிருக்கான். இந்த கொடுமை நடந்திருக்கு நடக்கலன்னு எதுவுமே தெரியாம நம்ம பையன் என்ன பண்ணணும் அப்படி ஒன்னும் புரியாம வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருப்பான். தம்பிக்கு என்னாச்சோ அப்படின்னு பதட்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அந்த சமயம் பின்னாடியே அந்த நாய் வருதுங்க. மறுபடியும் அரிப்பெடுத்துருச்சு போல இந்த பையல தள்ளிட்டு போய் மறுபடியும் பிராண்டி எடுக்குது. இந்த பையன் ஒவ்வொன்னும் அவனுக்கு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே வார்த்தைகள் மாறாம அப்படியே அவன் பேசும் போது அதையெல்லாம் அப்படியே டப்பிங்கா டயலாகா பேச முடியாத ரேஞ்சுக்கு கொடூரமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து அந்த நாய் சுரண்டிக்கிட்டு தான் போகுது போல. இதை இங்க இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்கல்ல அந்த வீடியோ எல்லாத்தையுமே மீடியால கொடுத்துறாங்க நம்ம ஹீரோயின். மீடியால அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே அதை பார்த்து பிரச்சனை பெருசாயிடுது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கூட அந்த இன்டர்வியூ எல்லாம் பாக்குறாங்க. இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனையை மூடி மறைக்க முடியாது, கேஸ் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கறத அந்த இன்ஸ்பெக்டரும் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் போய் பிரின்சிபல் அந்த சீஃப் சம்பந்தப்பட்ட அந்த மூணாவது சீனியர் வாத்தி ஒருத்தர் இருக்கான்ல அவனும் சொல்லி எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்படி போற வழியிலேயே இன்ஸ்பெக்டர் யோ என்கிட்ட தான் எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்க, எங்களே அரெஸ்ட் பண்ணிட்டு போற அப்படின்னு அந்த ரெட்டை சகோதரர்கள் கேட்க தப்புன்னு வண்டியை ஓரம் கட்டிட்டு யோ நிறுத்தியா, உங்க கிட்ட இருந்து நான் லஞ்சம் வாங்கினது பிரச்சனை பெருசாக இருக்கிற வரைக்கும் உங்களை காப்பாத்துறது தான், இப்போ பெருசாயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்க மேல ஆக்சன் எடுக்காம இருந்தா என் வேலை போயிடும், என் உயரதிகாரியோட வேலையே இப்போ ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறமும் சும்மா நாங்க நல்லவங்க வல்லவங்கன்னு என்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு, உங்க புட்டுநட்டெல்லாம் எனக்கு தெரியும், இனிமே எங்க கையில இல்ல, இனிமே நீ செய்ய வேண்டியது என்ன, ஒரு நல்ல வக்கீல பாக்கணும், அதுவும் குறிப்பா இப்ப ரீசெண்டா ஜட்ஜ் ஆகி ரிட்டையர் ஆயிருப்பாங்க பாத்தியா அந்த மாதிரி ஒரு வக்கீலா பாரு, அவங்களுக்கு தான் நிறைய கனெக்ஷன் தெரியும், உங்ககிட்ட தான் பணம் நிறைய கிடைக்கு, அந்த மாதிரி ஒரு வக்கீல புடி எல்லாத்தையும் சரி பண்ண பாரு, கோர்ட்ல பாத்துக்கங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறாயா இன்ஸ்பெக்டர். அடுத்த நாள் காலையில கோர்ட் கேஸ் விசாரணைக்கு வருது. சோ கோர்ட்டுக்கு பசங்களை கூட்டிட்டு போனோம். ஹீரோ ஹீரோயின் தான் அந்த பசங்களை பாதிக்கப்பட்ட அந்த மூணு பேரையும் கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் வெளியே நிறைய பேர் மைக்க புடிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற சர்ச் குரூப் சேர்ந்தவங்களா அவங்க. அந்த சர்ச்சுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நிறைய நன்கொடை எல்லாம் கொடுக்கறது யாரு, இந்த பிரின்சிபல் தானா. ஊர்ல எல்லாருக்கிட்டையும் நல்லவனா நடிச்சு பேர் வாங்கியிருக்கான். அது தெரியாம அவங்க எல்லாருமே அந்த பிரின்சிபலுக்காக போராட்டமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க மூணு பேரையும் காசுக்காக இப்படி பொய் சொல்றாங்க, பிந்திலேயே பழுத்துருச்சுக்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்குள்ள போயாச்சு. நம்ம வில்லைங்க சார்பா வாதாட
கூட அந்த வக்கீலை காமிக்கறாங்க. யார் யா அந்த வக்கீல் அப்படி நம்ம ஹீரோயின் தாங்கிட்ட வேலை பாக்குற இன்னொரு ஆல்ட்ட விசாரிச்சா இவன் தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆனவனா. பொதுவா ஒரு ஜட்ஜ் ரிட்டையர் ஆனதுக்கு பின்னாடி அவங்களே ஒரு கம்பெனியா வக்கீல்களை வச்சு ஒரு கம்பெனியை உருவாக்குவாங்க. மறுபடியும் அவங்க வக்கீல் மாதிரி சாகுற வரைக்கும் வக்கீல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். வக்கீல் வேலைக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாதுங்க. ஜட்ஜுக்கு தான் ஒரு வயசுக்கு மேல ஜட்ஜா வேலை பார்க்க முடியாது, ரிட்டையர் ஆக வேண்டிய நிலைமை. அப்படி இவர் ஜட்ஜா இருக்காரு, புதுசா கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. பொதுவா ஒரு ஜட்ஜ் ரிட்டையர் ஆகி வக்கீல் வேலை பார்த்தாங்கன்னா அதுலயும் குறிப்பா இது அவரோட மொதல் கேஸா. சோ கண்டிப்பா இந்த கேஸ்ல அவர் தோக்குறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றான். கூட வேலை பார்க்கற அந்த பையன் சொல்றாங்க. ஆளும் பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியறாரு. அந்த மூணு பேரையுமே கைதிகள் யூனிஃபார்ம்ல மாத்தி பரிசியா கூட்டி வராங்க. அதுல பிரின்சிபல் முத பேச ஆரம்பிக்கிறார். நான் ஊர்லயே நல்ல மனுஷன், ஊர்ல எங்க ஊர்ல கேட்டு பாருங்க, சர்ச்சுக்கு நான் எவ்வளவு நன்கொடை கொடுத்திருக்கேன் தெரியுமா, இந்த ஸ்கூலே நாங்க ஒரு சர்வீஸா தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவன் பேசுற எதுவுமே பின்னாடி உட்காந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கு புரியல. அங்க ரெண்டு குரூப் இருக்கும். ஒரு பக்கம் இந்த பிரின்சிபல் நல்லவன்னு சொல்ற சர்ச் குரூப், இன்னொரு பக்கம் இந்த பிரின்சிபல் கெட்டவன் தான் அப்படின்னு சொல்ற காது கேட்காத வாய் பேச முடியாத ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒன்னு சேர்ந்து இவருக்கு எதிராக இன்னொரு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப சத்தம் போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு கேட்க மாட்டேங்குது, எங்களுக்காக அந்த சைகை மொழிய மொழிபெயர்த்து கொடுக்கக்கூடியவர்கள் வேணும், சைகை மொழி தெரிஞ்சவங்களை வர சொல்லுங்க அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. ஆனா ஜட்ஜ் சும்மா இருக்கீங்களா, இல்ல அதை வெளிய அனுப்பவா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. என்ன அவங்க பேச வராங்கன்றது புரியல. அதனால நம்ம ஹீரோயின் தான் எந்திரிச்சு நின்னு, யுவர் ஆனர், இவங்க எல்லாருக்குமே காது கேட்காது, சோ இவங்களுக்காக மொழிபெயர்க்கக்கூடிய சைகை மொழி தெரிஞ்ச ஒருத்தவங்களை நீங்க மொழிபெயர்க்கிறதுக்காக வர சொல்லுங்க, அப்பதான் இந்த கேஸ் நியாயமா நடக்கும் அப்படின்னு அவரும் நியாயமா தாங்க பேசுறா. உடனே ஜட்ஜ், கோர்ட்ட அவமதிக்கிறியா, நான் தான் எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருங்க, ஆர்டர் ஆர்டர்னு கத்துறேன், அதையும் தாண்டி பேசிட்டே இருக்க, போலீஸ் அந்த பொண்ணை வெளியே தூக்கி போடு அப்படின்னு சத்தம் போட்டுறாப்ல. ஜட்ஜ் ஐயா தாங்க ஹீரோயினை தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டுறாங்க. அன்னைக்கு தான் கேஸ் ஆரம்பம்ன்றதுனால பெருசா ஒன்னும் விசாரணை இல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே வந்துறாங்க, அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விசாரணை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு அந்த ஸ்கூல்ல செக்யூரிட்டி வேலை பார்த்தான்ல அந்த செக்யூரிட்டிய கூப்பிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் விசாரிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கல, எத்தனை வருஷமா வேலை பாக்குற அப்படின்னு கேட்டா 5 வருஷங்கிறாங்க. இந்த 5 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது ஒரு பசங்களை இந்த பிரின்சிபல ஒன்னா வச்சு அங்க பாத்துருக்கியா அப்படின்னு கேட்டா, இந்த 5 வருஷம் சர்வீஸ்ல அப்படி எதுவுமே நடக்கலங்க அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்றாயா அந்த செக்யூரிட்டி. இவர் நல்லவரு அல்லவரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உட்காந்துக்கிறாரு எதிர்த்தரப்பு. அப்போ அரச தரப்பு வக்கீல் இருப்பாருல, அவர் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. யோ, இந்த வேலை பாக்குறதுக்கு முன்னாடி நீ எங்கயா வேலை பார்த்த அப்படின்னு கேட்டா, ஒரு 3 வருஷத்துக்கு இவருக்கு வேலையே கிடைக்கலையாங்க. எதுக்கு உனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு விசாரிச்சா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்திருக்கான், அங்கேயே திருட்டுத்தனமெல்லாம் சில வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கான், அதனால அவனை வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க, அதுக்காக தான் நிறைய இடத்துல அவனுக்கு வேலை கிடைக்கல, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல தேடி கண்டுபிடிச்சு வேலை கட்டு போயிருக்கான். இவனுக்கு குற்ற பின்னணி இருக்கு அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு இப்பேற்பட்ட ஒரு ஆள் தான் வேணும்னு சொல்லி அவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க. அப்பதான் இவங்க பண்ற தப்ப அவன் கண்டுக்காம இருப்பான் இல்லையா, அதுதான் அந்த ஒரே காரணத்துக்காக இவனை வேலைக்கு எடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாப்ல நம்ம அரசு தரப்பு. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல பார்த்து முதல் அறிக்கை முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஒரு லேடி டாக்டர். அந்த டாக்டர் அம்மாவை எதிர்த்தரப்பு விசாரிக்குது. விசாரிக்கும் போது அந்த மாதிரி என்ன சொல்லுது, வாய் குசாம அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே இந்த செக்சுவலா சில விஷயங்கள்ல அடிமைப்பட்டு போயிருக்கணும், அவளே அவளோட உடம்புல காயம் படுற அளவுக்கு தப்பு தண்டா பண்ணிருக்கணும். எப்படி இந்த பச்சை குழந்தைய இந்த வயசுலயே அதுக்குள்ளே தப்பு தண்டா பண்ணிக்கிறது, கற்பழிப்பெல்லாம் நடந்த மாதிரி எங்களுக்கு தெரியலங்கோ அப்படின்னு பொய் சொல்லுதுங்க இந்த பொம்பளை டாக்டர். அது மட்டும் இல்லாம இன்னொரு மேட்டர் சொல்லுது, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் உட்காந்து நல்லா சாப்பிட்டுச்சா, நல்லா ஜாலியா இருந்துச்சா. பொதுவா கற்பழிக்கப்பட்ட பொண்ணுங்கன்னா அப்ப அப்ப கதறுவாங்க, யார் கூட பேச மாட்டாங்க, உம்முன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சகஜமா இருக்கிறத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ இந்த பொண்ணோட கேரக்டர் தான் தப்பா இருக்கு அப்படின்னு பிளேட்டா மாத்தி போடுதுங்க. இதெல்லாம் கேட்ட அரசு தரப்பு சும்மா இருக்குமா, அது எந்திரிச்சு போய் ஒரு சாட்சியை கொடுக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு இவர் தாக்கல் செஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான ஆதாரம், இதே லேடி டாக்டர் அந்த பொண்ணை மொதல் தடவை விசாரிச்சு முதல் தகவல் அறிக்கையை சப்மிட் பண்ணிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. அதை தான் இப்ப படிச்சு காமிக்கிறாரு. அதுல ரொம்ப தெளிவா எழுதிருக்கு, சம்பந்தப்பட்ட பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கா, ரொம்ப கொடூரத்தை அனுபவிச்சிருக்கா அப்படி எல்லாம் கரெக்டா எழுதிருக்குங்க. ஆனா இதே டாக்டர் இந்த கோர்ட்டு கேஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த தகவல் அறிக்கையை திருத்தி இரண்டாம் கட்ட தகவல் அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல தான் இந்த பொண்ணு இந்த காயத்தை எல்லாத்தையும் அதுவா தான் உருவாக்கி ஆகணும், கற்பழிப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு பிளேட்டை மாத்தி எழுதிருக்கு. இந்த முதல் தகவல் அறிக்கை சாட்சியை ஜட்ஜு கிட்ட காமிச்சதும் கையங்களமா அந்த பொம்பளை மாட்டிக்கிச்சுங்க. ஜட்ஜையாவே கழுவி கழுவி ஊத்துறாரு. அதுக்கப்புறம் போன மீட்டிங்ல போன கோர்ட் கேஸ்ல சைகை மொழி தெரிஞ்சவங்களை கண்டிப்பா வேலைக்கு இங்க அமர்த்தணும், அவங்க மொழிபெயர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் கேட்டுட்டாங்கல்ல, அதுக்கு ஏத்த மாதிரியே இங்க ஒருத்தரையும் வேலைக்கு எடுத்திருக்காங்க இந்த கேஸுக்காக ஸ்பெஷலா. அப்படியே சில நாட்கள் போகுது, இன்னொரு நாள் விசாரணை. நம்ம நல்லா சாப்பிட்ற ஒரு பொண்ணு இருப்பா இல்ல, அந்த பொண்ணை தான் இப்ப சாட்சி கூண்டுல உட்கார வச்சிருக்காங்க. எதிர்த்தரப்பு விசாரிக்குது, ஒன்னு இந்த 3 பாவிகள்ல யாரு கற்பழிச்சா, யாரு உன் கூட தப்பா நடந்துகிட்டா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு திரும்பி பாக்குது. முத அந்த சீனியர் வாத்திய கை காமிக்குது, அதுக்கப்புறம் அந்த சீஃப், அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல், அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த 3 நாய்களுமே இந்த குழந்தைய பிராண்டி இருக்கு அப்படின்றது. அப்புறம் கேக்குறாங்க, எத்தனை தடவை உங்ககிட்ட இந்த மாதிரி தப்பு தப்பா நடந்துகிட்டாங்க அப்படின்னு விசாரிச்சா அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், கையில எடுத்து 1, 2, 3 எண்ண ஆரம்பிச்சு உள்ளங்கைய மடக்கி ஏதோ ஒரு சைகை பண்ணது. பக்கத்துல அந்த சைகை மொழி தெரிஞ்சவங்க தான் மொழிபெயர்க்கிறாங்க. 1 தடவை 2 தடவை இல்ல, பல தடவை எண்ண முடியாத அளவுக்கு இந்த பொண்ணை 3 கிளாஸ்ல இருந்து கற்பழிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க.
ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி கற்பழிக்கும் போது ஒரு ரூபா கொடுத்து போய் முட்டாய் வாங்கி சாப்பிடு அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க. அதுலயும் குறிப்பா அந்த பிரின்சிபல் நாயி எப்பவுமே அந்த பிரின்சிபல் ஆபீஸ்ல டேபிள் மேல வச்சுதான் தப்பு பண்ணுமா. பேண்ட் அவுத்துட்டு தான் பக்கத்துல வரும்போது இவ அப்படியே கதறுவா, புடிச்சு தள்ளி விடுவா. அப்போ ஒரே அற அறவனா அரைஞ்சிட்டு இந்த பொண்ணு அப்படியே அந்த டேபிள்ல படுக்க போட்டு அந்த பொண்ணோட கை ரெண்டையும் முத கட்டுவா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கால் ரெண்டையும் டேபிளோட கால் இருக்கும் இல்லையா அதுல இந்த செல்ல டேப்பை போட்டு ஒட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி செல்ல டேப்பை போட்டு ஒட்டி நாசம் பண்ணிருப்பாங்க. இத அந்த பொண்ணு சொல்ல 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 பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு காமிப்பாங்க. ஈரக்குலையே நடுங்குற மாதிரி அந்த சீன்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். அந்த டேப்பை அந்த பொண்ணோட கால்ல சரட்டு சரட்டுன்னு உருவி அப்படி சுத்துவான் பாத்தீங்களா, அந்த சத்தம் தாங்க அதுக்கே எனக்கு அந்த ஃபீல் வந்தது. ஒரு செகண்ட் ஆடி போன மாதிரி ஃபீல் பண்ணேன். எனக்கே அப்படி தோணும் போது பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுவா. அந்த இடத்திலேயே சாச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டிரெஸ்ஸோடய அந்த பொண்ணு உச்சா போயிடுறாங்க. அந்த ரேஞ்சுக்கு அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க, அழுகுறாங்க. ஒரு வழி அன்னைக்கு கேஸ் விசாரணை எல்லாம் முடியுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஹீரோயினோட கூட வேலை பாக்குறவர் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, எதிர்த்தரப்பு கேஸ் ஒரு மாதிரியா போகுது, கோர்ட்ல வச்சு இவங்க நிரபராதம்னு ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால அவங்க ஒரு முக்கியமான சட்டத்துல இருக்கிற ஓட்டைய கையில் எடுக்கிறாங்க. என்னன்னா 13 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரி இல்ல எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை கோர்ட்டு தான் தலையிட்டு பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும், தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் இல்ல. 13 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா அப்படி இல்லன்னா தாத்தா பாட்டி அவங்க கிட்டயே போய் இந்த குழந்தைகளோட முகம் வெளியே தெரியாத ரேஞ்சுக்கு சேஃபா ஏதோ ஒரு சுமூகத்தோட பேச முடிக்கிறதா தான் முடிச்சுக்கலாம். அப்படி முடிக்கிற பட்சத்துல கோர்ட்டே அந்த மேட்டருக்குள்ள தலையிடாதான். இந்த மாதிரி சட்டத்துல ஒரு ஓட்டை இது எதுக்காக வச்சிருக்காங்க, 13 வயசுக்கு மேல இருக்கிற அந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட முகம் மீடியா அப்படி இப்படின்னு வெளியே போச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும். அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும்ன்றதுக்காக அந்த குழந்தைங்களோட நல்லதுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தை இவங்க ஓட்டையா பயன்படுத்தி அந்த 3 பேர்ல அந்த அப்பாவி பொண்ணு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட இவங்க எப்படியாவது பேசி கோர்ட் வரைக்கும் போகாம அந்த பொண்ணோட மேட்டரை அவங்க பேரண்ட்ஸ வச்சே பணம் கணம் கொடுத்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணோட அப்பா அம்மாவும் மென்டலி டிசேபிள்ட், கொஞ்சம் மூல வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்க. சோ அந்த கேஸ ஒண்ணு இல்லாம அவங்க பண்ணிடுவாங்க. அடுத்து அந்த அண்ணங்கார ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, அவனும் 13 வயசுக்கு மேல இருக்கிற அந்த கேட்டகரியில வர டீனேஜ் பசங்க கேட்டகரி. அவனுக்கு அப்பா அம்மா இல்ல, அந்த பாட்டி கிட்ட ஏதாவது பேசி கேஸ இழுத்து மூட பாப்பாங்க, சேஃபா இருங்க அப்படினு சொல்லிட்டு போறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால். நம்ம ஹீரோவை இந்த வேலையில சேர்த்துட்டு இருப்பார்ல ஒரு ப்ரொபசர் ரெக்கமெண்ட் பண்ணி, அந்த ஆளு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும் வா அனுப்பிட, இவனும் சந்தோஷமா போறாங்க. போனா அங்க அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இங்க வச்சுதான் அந்த எதிர்த்தரப்பு சொல்லுது, அந்த சம்பந்தப்பட்ட அப்பாவி பொண்ணு ஒருத்தி இருக்கா இல்லையா, அவங்களோட அப்பா அம்மாவை வச்சு இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏதோ பணம் கணம் கொடுத்து சொந்த மதத்தை வச்சு ஏதோ பண்ணி மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணோட அப்பா அம்மா நாங்க இவர் பண்ணது தப்பு அப்படின்னு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு, நாங்களும் அந்த மன்னிப்பை ஏத்துக்கிட்டோம், இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டோம் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. என் குழந்தைய வேற காலேஜ் வரைக்கும் வரக்கூடிய அந்த படிப்பு செலவையும் அவங்களே ஏத்துக்கிறாங்க, அதனால இந்த கேஸ நாங்களே முடிச்சுக்கிறோம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. சோ அந்த பொண்ணோட கேஸ் ஓவர். அதே மாதிரி அந்த பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனோட பாட்டிமா கிட்டயும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். சோ மீதி இருக்கிறது இன்னொரு பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு நல்ல வேலைங்க அப்பா அம்மாவே இல்ல, ஒரு அனாத பொண்ணு. அதனால கோர்ட் தான் அந்த கேஸ நடத்தி ஆகணும். அந்த கேஸ மட்டும் நீ ஒண்ணு இல்லாம பண்ணிட்டேனா, உனக்கு நாங்க நல்ல கவனிப்பு செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெட்டி நிறைய பணங்க. நம்ம ஹீரோ ஏற்கனவே 36 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பான் இல்லையா அந்த வேலைக்காக, அந்த பணம் முதல்ல இருக்கு, கூட ஒரு 14 லட்சம் ரூபாய் வச்சு 50 லட்சம் ரூபாய் தோலையா எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஸ்கூல், இந்த ஸ்கூல வேண்டாம், ஒரு நல்ல ஸ்கூல்ல உங்களுக்கு நாங்க ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறோம், என்ன சொல்ற அப்படின்லாம் பேசி அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பெருசா பேச முடியல, வெளியே வந்து அவனோட வண்டி கிட்ட தான் இவன் வீரத்தை காமிக்கிறாங்க. கோவப்படுறான், இப்படி வேலை பேசுறாங்களே அந்த பச்சை குழந்தைகளோட மானத்தை அப்படின்னு கோவப்படுறான். அடிச்சு கண்ணாடியவே நொறுக்கிறான். அடுத்த நாள் அந்த நல்லா சாப்பிடுவா இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பாப்பா நீ உண்மையிலேயே அந்த விசாரணைக்கு போகணுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா உனக்கு அந்த வக்கீல் கிட்ட எல்லாம் பதில் சொல்றதுல அப்படின்னு விசாரிக்க, அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பண்றேன் அப்படிங்குது. அதே சமயம் நம்ம ஹீரோட பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்சு போய் கோர்ட்டுக்கே வந்துடுறாங்க. ஏண்டா 36 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சொத்து பத்தெல்லாம் வித்து உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அங்க வேலை பாக்குறத விட்டுவிட்டு உனக்கு வேலை வாங்கி கொடுத்த புண்ணிய வாங்க மேலேயே எதிர்த்து கேஸ் நடத்துறியா, விசாரிச்சா உன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே, இப்ப என்னடா பண்ணுவ, எப்படா எனக்கும் என் பேத்திக்கும் சாப்பாடு போடுவ அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு விசாரணைக்கு போறாரு. அப்ப அந்த அம்மா ஒரு கேள்வி கேக்குது, கரெக்டா யோசிச்சு சொல்லு, உன் குழந்தைய விட நீ பெத்த உன் குழந்தைய விட இந்த குழந்தை உனக்கு முக்கியமா அப்படின்னு சென்டிமெண்டா கேள்வி கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ திரும்பி அவங்க அம்மாவை பார்த்து, இந்த பொண்ணை பாத்ரூம்ல வச்சு ரேப் பண்ணிருக்க அந்த நாயி, அப்ப நான் பாத்ரூம்க்கு வெளியதான் இருந்திருக்கேன், ஒருவேளை அந்த கதவை திறந்திருந்தா அந்த குழந்தைய அந்த இடத்துல என்னால காப்பாத்தி இருந்திருக்க முடியும், அப்ப என்னால முடியாம போச்சு, அப்ப அந்த பொண்ணை நான் கைவிட்டுட்டேன், ஆனா இப்போ இந்த பொண்ணோட கையை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாருங்க. உள்ள எதிர்த்தரப்பு விசாரிக்குது. அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, உன் ஸ்கூல் பிரின்சிபல நீ அடிக்கடி பாப்பையா அப்படின்னு விசாரிச்சா, இல்ல அப்படிங்குது. அப்புறம் எப்படி உன்னை ரேப் பண்ணது அந்த பிரின்சிபல் தான் கரெக்டா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. 1-2 தடவை அவரை பாத்திருக்கேன், சோ பிரின்சிபல் இன்னாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்குது. அப்படியா, சரி, இப்போ இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, இதுல உன்னை கற்பழிச்ச அந்த பிரின்சிபல் யாரு, எங்க கரெக்டா சொல்லுபாரு, சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறாருங்க. திரும்பி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்க, ஒரே மாதிரி யூனிஃபார்ம் வேற, யாரு பிரின்சிபல் யாரு சீஃப்ன்ற வித்தியாசம் தெரியல. உடனே அரசு தரப்பு, இல்ல ஒரு சின்ன குழந்தைய
போய் இந்த மாதிரி உன்னை கற்பழச்சவன் யாருன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு பேரை காமிச்சு அதுல யாரு பிரின்சிபல் கேட்டா என்ன அர்த்தம்? பெரியவங்களாலே ட்வின்ஸ்ல யாரு சம்பந்தப்பட்ட கரெக்டான ஆளுங்கிறத சொல்ல முடியாது, இந்த சின்ன பொண்ணால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அரசு தரப்பு வாதிடுதுங்க. ஆனா ஜட்ஜையா அதெல்லாம் முடியாது, கற்பழிச்ச பொண்ணுக்கு தெரியாதா யாரு கற்பழிச்சாங்கன்னு, நீ சொல்லு பாப்பா அப்படின்றாங்க. உடனே இந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல நான் போய் பாக்கலாமா அப்படின்னு கேக்குது. ஜட்ஜும் சரின்னு சொல்ல அந்த ரெண்டு பேரையும் பக்கத்துல போய் பாக்குதுங்க. மொத ஒரு ஆள் இருக்கான், அவன் முன்னாடி சைகை மொழியில ஏதோ பண்ணுது. அப்புறம் இன்னொரு ஆள் பக்கத்துல இருக்காரு இல்லையா, அவர்கிட்டயும் போய் அதே மாதிரி சைகை மொழியில ஒண்ணு பண்ணுது. அப்புறம் அந்த ரெண்டாவது ஆளை பார்த்து இவன் தான் அந்த பிரின்சிபல் ரொம்ப கரெக்டா சொல்லுது. ஜட்ஜுக்கே பயங்கர ஷாக்கு, எப்படிமா கரெக்டா சொன்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஆளுக்கு மட்டும்தான் நாங்க பேசுற இந்த சைகை மொழி தெரியும், அதனாலதான் நான் சைகையில என்ன சொன்னேன் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் மூஞ்சில அவர் புரிஞ்சுகிட்ட அந்த உணர்வை என்னால பார்க்க முடிஞ்சது. வேற பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த சீஃப், அந்த ஆளுகிட்ட இந்த சைகை மொழியை பண்ணும்போது அந்த ஆளுக்கு நான் என்ன சொல்றேங்கிறது சுத்தமா புரியல, அதனால அவரோட முகத்துல எந்த அசையுமே இல்ல அப்படின்னு சூப்பரா பாயிண்ட் பிடிக்க எல்லாரும் கை தட்டி அந்த பொண்ணை பாராட்டவே செய்யறாங்க. குழந்தைங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? சோ எது அப்பாவி பொண்ணு எது அந்த சாப்பிடற பொண்ணு கூட சம்டைம்ஸ் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. முன்ன பின்ன கேரக்டரை மாத்திருந்தாலுமே கதையோட கரு இதுதான். ரைட், அடுத்து அந்த அப்பாவி பொண்ணு இன்னொரு மேட்டர் தான் சொல்லிருப்பாங்க. என்னன்னா, சாப்பிடற பொண்ணை பிரின்சிபல் ஆபீஸ்ல அந்த டேபிள்ல வச்சு அந்த நாயை நாசம் பண்ணும்போது அதை பார்த்துட்டு இவங்க பயந்து ஓடுவாங்க. கரெக்டா, அந்த கேஸுக்கு சாட்சியா இவங்க இப்ப பேசிட்டு இருக்காங்க. அங்க எதிர்த்தரப்பு ஒரு கேள்வி கேக்குது. என்ன கேக்குதுன்னா, நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பிரின்சிபல் ஆபீஸ் பக்கம் போன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு காது கேட்காது பேச வராது. இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு பிரின்சிபல் ஆபீஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாட்டோட சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த பிரின்சிபல் ஏரியா பக்கம் நான் போனேன் அப்படின்னு அதை அந்த வக்கீல் பிடிச்சிக்கிறாருங்க. நீ தான் காது கேட்காத பொண்ணாச்சு, உனக்கு எப்படி பிரின்சிபல் ஆபீஸ்ல ஓடிக்கிட்டு இருந்த பாட்டு சத்தம் கேட்கும்? யுவர் ஆனர் இதுவே பொய், அப்போ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசின எல்லாமே பொய்யாதான் இருக்கும், இந்த பொண்ணு பொய் சாட்சி சொல்லுது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடாங்க. உடனே அந்த பொண்ணு இல்ல இல்ல, எனக்கு அந்த பர்டிகுலர் பாட்டு மட்டும் எங்க ஒன்னாலுமே என்னால கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுது. உடனே ஜட்ஜ் என்ன பண்றாரு, சரி ஒரு டேப்ப கொண்டு வா, ஒரு ரெக்கார்டரை கொண்டு வா, அந்த பர்டிகுலர் பாட்டை பிளே பண்ணி விடு. எப்போ அந்த பாட்டோட சத்தம் கேக்குதோ அப்ப நீ கைய தூக்கணும், எப்போ அந்த பாட்டு சத்தம் இல்லாம அமைதியா இருக்கோ அப்ப நீ கைய இறக்கணும். அப்படி நீ கரெக்டா பண்ணாதான் உனக்கு அந்த பாட்டை கேக்குற சக்தி இருக்கு இல்ல அப்படிங்கறத நாங்க உணர முடியும். அத பேஸ் பண்ணி தான் நீ சொன்ன சாட்சி உண்மை சாட்சியா இல்ல பொய் சாட்சியானு நாங்க பார்க்க முடியும்னு ஜட்ஜ் சொல்லிறாருங்க. அதனால அந்த பொண்ண முன்னாடி நிக்க வச்சு பின்னாடி அந்த டேப் ரெக்கார்டரை அந்த பிளேயரை அவ பார்க்க முடியாத மாதிரி பின்னாடி வச்சுக்கிறாப்ல நம்ம எதிர்த்தரப்பு வக்கீல். சத்தமே இல்லாம ரொம்ப சைலண்டா அந்த பாட்டை பிளே பண்ணி விடுறாரு. இந்த பொண்ணு அப்படியே ரொம்ப மைனியூட்டா நோட் பண்ணி அந்த பாட்டு பிளே ஆகும் போது கைய தூக்குவா. அதுக்கப்புறம் அவரு அந்த பாட்டை நிப்பாட்டினதும் தூக்கி இருந்த அந்த கைய பாட்டை நிப்பாட்டிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கைய இறக்குறா. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த மனுஷன் பிளே பண்ணி விடுவாரு. அந்த சத்தம் கேட்டதுமே மறுபடியும் அவ கைய தூக்குறா. சோ இவளுக்கு எங்கேயோ லைட்டா அந்த பாட்டு சத்தத்தை பொதுவாவே சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவ சொன்ன அந்த சாட்சி செல்லும் அப்படின்னு ஜட்ஜையா சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஒரு வழியா இந்த விசாரணை முடிஞ்சு வெளியே வராங்க. அப்படி வெளியே வர அந்த பசங்களை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டிமா எப்படி திட்டிட்டு போனாங்க நம்ம ஹீரோட அம்மா, அவங்க இப்போ இந்த குழந்தைகளுக்கு சாப்பிடறதுக்காக பிஸ்கட் பால் அது இதுன்னு நிறைய ஐட்டங்களை வாங்கி கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்டயே கொடுத்துட்டு இந்த குழந்தைகளை போய் அந்த நாயங்க எப்படி சொரிஞ்சிருக்கு பாரு, எப்படிதான் அதுகளுக்கு மனசு வருதோ, அவங்களை விடாதரமா உன் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பாருங்க. தாய் கிழவினா இப்படி இருக்கணும், ராஜமாதா மாதிரி. அப்படி அங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஏதோ ஒரு வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. அதே வீட்டுக்குள்ள இருந்து அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்த அந்த பஜாரி வெளியே வர கையில ஒரு ஒப்பந்த பத்திரம். என்னடா அப்படின்னா, ஞாபகம் இருக்குல்ல தண்டவாளத்துல அடிபட்டு ஒரு சின்ன பையன் தம்பிக்கார செத்து போயிடுவான், அண்ணங்காரன் இப்போ கோர்ட் விசாரணையில இருக்கா, அவங்க ரெண்டு பேரையும் பெத்தவ ஓடி போயிருப்பா, அப்பங்காரன் படுத்த படுக்கையா கிடக்கான். சோ அவங்க குடும்பத்துல இருக்கிற அடுத்த முக்கியமானவங்க யாரு, அவங்களோட பாட்டிமா. அந்த பாட்டிமா கிட்ட ஏதோ சில்லற காசை கொஞ்சம் கொடுத்து உன் பையனோட பக்கவாதத்தை நாங்க குணப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குற மாதிரி கேட்டு மன்னிப்பு கடிதத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க, ஒப்பந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இனிமே அந்த பையன் சம்பந்தப்பட்ட எந்த கேஸுமே கோர்ட்ல நிக்காது அப்படின்னு அந்த பஜாரி பஜாரித்தனமா பேசிட்டு அவளை இடிச்சுட்டு வெளியே போறா. அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த பையன் நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து, நான் ரொம்ப கரெக்டா சாட்சி சொல்லணும்னு பாக்குறேன், அதனால நான் முக்கியமான விஷயங்களை எழுதியிருக்கேன், இதை பாத்துக்கிட்டே நாளைக்கு காலையில நான் சாட்சி சொல்ல முடியுமா? ஜட்ஜ் அதுக்கு ஒத்துப்பாரா, அந்த சீனியர் வாத்தி என்னையும் என் தம்பியும் என்ன பண்ணா அப்படிங்கறத ஒண்ணு விடாம நான் மக்கள் முன்னாடி சொல்ல போறேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நிமிஷம் நிப்பாட்டு, நீ நாளைக்கு சாட்சி சொல்ல போறதில்ல அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. ஏன்னா அப்படி சொல்றீங்க அப்படின்னு இவன் கேக்குறான். சரியில தான், அதுக்கு உன் பாட்டிமா அவங்க பண்ண தப்ப மன்னிச்சிட்டதாவும், அதனால ஜட்ஜையா உன்னோட கேஸை இதுக்கப்புறம் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே இந்த பையன் பயங்கரமா கோவப்படுறான், அழுகுறாங்க. எப்படி இது முடியும்? அந்த ஆளு தப்பு பண்ணது என் தம்பி கிட்ட, அவன் செத்தே போயிட்டான், அதுக்கப்புறம் என்கிட்ட, எங்க ரெண்டு பேர்கிட்ட தப்பு பண்ணிட்டு எங்க ரெண்டு பேர்கிட்ட மன்னிப்பு கேட்காம யாரோ ஒரு ஆள் கிட்ட இருந்து மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு வந்துட்டா சரியா போச்சா, அப்ப நாங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்களா அவங்க, அப்படி இப்படின்னு அவன் அப்படியே பேச முடியாம சைகை கூட பண்ண முடியாம அப்படியே ஆன வாய பொளந்துகிட்டு இருக்க அப்படியே நம்ம ஹீரோ நாங்க கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றோம். ஒரு வழியா அன்னைக்கு நைட் முடிஞ்சு போய் அடுத்த நாள் காலையில ஹீரோவை அந்த பொண்ணு உசுப்புறாங்க. ஒரு முக்கியமான மேட்டர் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஒரு நாள் என்ன பிரின்சிபல் ஆபீஸ்ல கூட்டு போய் ஒரு டிவி முன்னாடி நிப்பாட்டான்னு நான் சொன்னேன்ல, அந்த டிவில இருந்ததே அந்த பிரின்சிபல் தான், அந்த டிவில இருந்து நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாமே பிரின்சிபல் ஆபீஸ்ல தான் நடந்தது அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும் ஹீரோயினும் யாருக்குமே தெரியாம அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் ஆபீஸ்க்குள்ள போய் பாக்குறாங்க. நைட்டோட நைட்
ஸ்ட்ரைட்டாவே உள்ள புகுந்துறாங்க. அவனுக்கு அந்த நாட்டோட சிறந்த குடிமகன் சொல்லி அங்கங்க பட்டமெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் சர்டிபிகேட்டா எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காப்ல பிரின்சிபல். அதெல்லாம் பார்த்து ஹீரோ எனக்கு பயங்கர கோவம். நல்ல ஆளா பார்த்து குடுக்குறீங்கடா விருது அப்படின்னு கழுவி கழுவி ஊத்துறான். ஏன்னா கோர்ட்டு கேஸ் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. சோ குற்றவாளிங்க சாட்சியத்தெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிருவாங்கன்னு பொதுவான எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தான் இங்கேயும் எல்லாத்தையும் அழிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு நம்பிக்கைக்கு வந்து தேடிப்பாமே தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ரெக்கார்டு கார்டுனு ஒண்ணும் இல்ல. ஆனா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ரிமோட்டை யதார்த்தமா பிளே பண்ணி விட்டா சேனலை மாத்தினதுமே பொண்ண நோட் பண்றாங்க. என்ன அப்படின்னா அந்த பிரின்சிபல் நாய் பிரின்சிபல் ஆபீஸ்ல மேல கரெக்டா அந்த டேபிளை பார்த்த மாதிரி ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நாய் குழந்தைகளை பிராண்டத அவன் அப்படியே வீடியோ எடுத்து வச்சு அந்த வீடியோவையே டிவிலையும் போட்டு பாக்குற ஒன்னா நம்பர் கேடி சைக்கோ. அது அந்த டிவில ஓடிட்டு இருந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அரசு திருப்பி வக்கீல் முன்னாடி போட்டு காமிக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா அவன் தப்பு பண்ணவேன்றது ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க எந்த பாயிண்ட் புடிச்சு தப்பிச்சிட்டு இருக்காங்கன்னா 13 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அவங்களோட பிரச்சனைகளை அந்த டீனேஜ் பசங்களோட பிரச்சனைகளை அவங்க அப்பா அம்மா வச்சே பேசி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தானே இந்த கேஸ் ஒண்ணு இல்லாம பண்ணாங்க, அந்த அப்பாவி பொண்ணோட கேஸ். ஆனா இந்த பர்டிகுலர் வீடியோ ரெக்கார்ட் ஆன டேட்டு அந்த பொண்ணோட 13வது பிறந்த நாளுக்கும் முந்தின நாள்ல நடந்த சம்பவம். அன்னைக்கு டேட்டை பொறுத்தளவுல அவங்க அந்த 13 வயசை எட்டல. சோ பேரண்ட்ஸோட பெர்மிஷன் இருக்கு இல்ல, மன்னிப்பு கடிதத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க இல்ல, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அதையும் தாண்டி கோர்ட் இந்த கேஸ்ல தலையிடலாம் அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோனும் கேட்க அரசு தரப்பு வக்கீலும் ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான், ஆனா இத கொஞ்சம் ஓபனா பப்ளிக்கா போய் கோர்ட்ல ப்ளே பண்ண முடியாது. எனக்கு நம்ம ஜட்ஜையாவ நல்லா தெரியும், பர்சனலா அவர்கிட்ட கொண்டு போய் நான் அதை ப்ளே பண்ணி விடுறேன், சோ நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இவங்களும் சரி ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்குமே அப்படின்னு எல்லா விசாரணையும் முடிஞ்சு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜட்ஜ் தீர்ப்பு சொல்றாருங்க, குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி கத்து கொடுக்கிற டீச்சரே தப்பா நடந்துக்கிறது அப்படிங்கறது மன்னிக்க முடியாத குற்றம். ஆனா அதே சமயம் அவங்க மூணு பேருமே சொசைட்டில நல்லவங்க, நல்ல பேர் எடுத்தவங்க, நிறைய நல்ல விஷயமும் பண்ணிட்டு இருக்கிறவங்க. பத்தாவதுக்கு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட மூணு பேர்ல ரெண்டு பேரோட அப்பா அம்மா அவங்கள மன்னிச்சு விட்டுருக்காங்க. அந்த குத்து மட்டும் பத்தாவதுன்ட்டு அவங்க ரெண்டு பேருமே ஜட்ஜையாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அதுல இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுது, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க நாங்க மன்னிச்சிட்டோம் நீங்களும் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் வேற பண்ணிருக்காங்களா. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவங்களே அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் வாத்திருக்கான் இல்லையா, அவனுக்கு 8 மாசம் தண்டனையா, அப்புறம் ஒரு 2 வருஷம் ப்ரொபேஷன்ல இருக்கணும். ப்ரொபேஷன் ஒண்ணு இல்லங்க, இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற கோயில் சர்ச் இது எல்லாத்தையுமே கூட்டி பெறுகிறது, தன்னா சென்னாருக்கு வந்து வேலை பார்த்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வருஷம் சமூக சேவை பண்ணா போதுமா. எப்படி 8 மாசம் ஜெயிலு 2 வருஷம் சமூக சேவை பண்ணு அப்படின்னு ஒரு தண்டனை அடிச்சு சீஃப் அப்புறம் அந்த பிரின்சிபல் அவங்க ரெண்டு பேருக்கும் 6 மாசம் ஜெயில் தண்டனை, அப்புறம் 1 வருஷம் வெளியே போய் சமூக சேவை பண்ணணும் அப்படின்னு ஒரு தண்டனை. இதெல்லாம் கேட்டு அவங்க எல்லாருக்கும் பயங்கர சிரிப்புங்க. அது மட்டும் பத்தாதுன்னு இப்ப இந்த கோர்ட்டு கேஸ் நடத்துறதுக்கே அந்த 8 மாசம் ஆயிப்போச்சா. சோ இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்க 8 மாசம் ஜெயில கழிச்சிட்டாங்கல்ல, அதுவும் தண்டனையும் சரியா போச்சு, அவங்கள உடனே நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு தீர்ப்பு சொல்றாருங்க. அவ்வளவுதாங்க, இதை கேட்டதுமே எல்லா பேருக்கும் ரொம்ப கிளீனா தெரிஞ்சு போச்சு, ஜட்ஜையே விலக்கி வாங்கிட்டாங்க அப்படின்னு. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா, கையில கிடைக்கிறதெல்லாம் ஜட்ஜ் மேல விட்டு எறிகிறாங்க. ஹீரோக்கு பயங்கர ஷாக். அப்படியே நம்ம அரசு தரப்பு வக்கீல் இருக்காங்கல்ல அவனை முறைச்சு பாக்குறாங்க, அவனும் தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி அங்க இருந்து நழுவி எஸ்கேப் ஆகி போறாங்க. அந்த பயிலையும் ஏதோ காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த ரெக்கார்டு வீடியோ இருக்கு இல்லையா அந்த ஆதாரத்தையும் அழிச்சிருக்காங்க. அங்க இருந்து ஓடுறாங்க பயந்து போய். ஹீரோயின் விட்டுற மாதிரி தெரியல, பின்னாடியே விரட்டிட்டு போறான். ஆனா போலீஸ் அவங்க எல்லாரையுமே தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இந்த கூத்தை எல்லாம் அந்த பையன் தான் தம்பியை இழந்தாவே அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி சுத்தி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. பஜாரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து போறா. மக்களே உட்காந்து அழுகுறாங்க இந்த தீர்ப்பை கேட்டு. அந்த அப்பாவி பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா, ஆனா நம்ம சாப்பிடற பொண்ணு இருக்கால அவங்க உட்காந்து ஜாலியா லாலிபப் சாப்பிட்டுட்டு இருப்பா. அன்னைக்கு நைட்டே எதிர்த்தரப்பு வக்கீல் அப்புறம் தப்பு பண்ணாங்க இல்ல இந்த 3 பேர் எல்லாரும் உட்காந்து ஆளுக்கு ஒரு பொண்ணை கூட்டு உட்கார வச்சுட்டு ஜம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரக்கு பொண்ணுங்கன்னு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ போதுண்டா உங்க ஸ்கூலும் உங்க ஊரும் சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே போறானா, தான் பொண்ணை பாக்குறதுக்கு கிளம்புறானா. அதனால ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க அதெல்லாம் சரியா எப்படி அந்த ஜட்ஜையா கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னு விசாரிச்சா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நம்ம ஊர்ல தாங்க ரயில்வேக்கு முன்பதிவு, மூவி டிக்கெட்டை புக் பண்றதுக்கு முன்பதிவு அப்படின்னு அந்த ப்ரீ புக்கிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இங்க ஜட்ஜையாவை ஒருத்தவர் உட்கார்ந்துருந்தாருல, அவரு அந்த வேலைக்கு வந்ததே பாத்தீங்கன்னா சிபாரிசுல தான் வந்திருக்காரு. நாளை பின்ன ஏதாவது ஒரு கேஸ் பிரச்சனை வரும்போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு முன்பதிவா நாங்க தப்பு பண்ணுவோம், அந்த தப்புக்கு நீ தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முன்பதிவு எப்பயோ பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆனவர் இருக்கார் பாத்தீங்களா, அவரோட சிபாரிசுல தான் இந்த கேஸ விசாரிச்ச ஜட்ஜுக்கு ஜட்ஜ் வேலை கிடைச்சிருக்கு. சோ நான் ஏற்கனவே இந்த லஞ்சத்தை முன்பதிவா பேசி வச்சிருந்தேன், காசு கிசூர் கொடுக்கல, அந்த சிபாரிசுக்கு இப்பதான் உனக்கு வேலை வந்திருக்கு, சொல்றத செய்யான்னு சொன்னேன் செஞ்சிட்டான் அப்படின்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றாருங்க. 5 வயசா செலவு இல்லாம ஜட்ஜா விலைக்கு வாங்கிருக்காங்க இப்படி. அதெல்லாம் சரி அரசு தரப்பு வக்கீல் அந்தால எப்படியா விலைக்கு வாங்கின அப்படின்னு கேட்டா, அவன் ஒரு இத்து போன பய எவனும் வேலைக்கு எடுக்கல, அங்கிட்டு கிட்ட அலைஞ்சிட்டு இருந்தேன், நானே என்னோட கம்பெனில உன்ன வேலை எடுத்துக்கிறேன், டைரக்டர் பதவி வேற கொடுக்குறேன் வாடா அப்படின்னு கூப்பிட்டேன், உடனே அந்த வீடியோ ஆதாரத்தை எரிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, இப்படி எல்லாரையும் விலைக்கு வாங்குறாங்களே அப்படின்னு இந்த பன்னாடங்களை பார்க்கும் போது நமக்கு பயங்கர கோவம் வருது. அந்த பக்கத்துல திடீர்னு நம்ம ஹீரோக்கு போன், ஹீரோயின் பேசுறாங்க, நம்ம அண்ணங்கார ஒருத்தர் இருக்கான்ல அவனை வீட்டுல காணமா, ஏன்னா சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கிடைக்கல, அதுலயும்
குறிப்பா அந்த சீனியர் வாத்திக்கு தண்டனை கிடைக்கல, அவனை ஒரு கை பாக்குறேன்னு சொல்லிட்டு பழி வாங்க போறதா கிளம்பிட்டான். வீட்டுல அவன் இல்ல, அவனுக்கு ஏதாவது ஆயிடும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல ஹீரோவும் அவனை தேடி ஓடி வராங்க. அந்த பக்கத்துல ஹீரோயினும் ஓடி வரா. ரெண்டு பேரும் எங்க வராங்கன்னா அந்த சீனியர் வாத்தியோட வீட்டு பக்கமா வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு பக்கத்துல நம்ம அண்ணங்காரன் போய் நிக்கிறாங்க. அவனை பார்த்ததுமே இவன் போய், என்னடா நான் இல்லாம நைட் உனக்கு தூக்கம் இல்லையா, வடாயன் செல்லும் அப்படின்னு கட்டி பிடிக்க வர வயிற்றுலயே ஒரு சொருங்க கத்தி எடுத்துட்டு போயிருக்கேன். அதுவும் பாருங்க, கிச்சன்ல காய்கறி வெட்டுற ஒரு சாதாரண கத்தி, எவ்வளவு பெருசா ஆழம் போகும், லைட்டா தான் போகுது. அப்படியே கத்தியை உருவி போட்டு அந்த பயல ஒரே எத்துங்க, தண்டவாளத்துல கிடக்கா. ஏண்டா உன்னை நான் எவ்வளவு அருமையா பாத்துக்கிட்டேன், உன் தம்பியும் உன்னையும் நான் எப்படி சந்தோஷப்படுத்தினேன், ஏங்கிட்டே உன் வேலையை காமிக்கிறியான்னு சொல்லி சும்மா மித்தி மித்தி மித்தின்னு ஈவி இறக்க இல்லாம பிரிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோ ஹீரோ அங்க வந்துடுறாங்க, அவனை காப்பாத்த போகணும்னு பாக்குறாங்க. ட்ரெயின் வேற வேகமா வந்துகிட்டு இருக்கு, விழுந்த கத்தியை வேற இவன் எடுக்கிறான். யாரு, கீழே நல்லா அடி வாங்கி கிடக்குறான் பாத்தீங்களா நம்ம பையன். அந்த கத்தியை எடுத்து அப்படியே சீனியர் வாத்தியோட கால்ல ஒரு குத்து. இன்னும் அடங்க மாட்டேங்கிறியாடா நாயே அப்படின்னு சொல்லி அந்த பையனை அவன் அப்படியே கொல்ல பாக்குறாங்க. அதுக்குள்ள இவன் என்ன பண்றான்னு பாருங்க, பக்கத்துல ட்ரெயின் வருது அப்படிங்கறத பாத்துட்டு அந்த சீனியர் வாத்திய நகர விடாம அப்படியே தண்டவாளத்தோட சேர்த்து அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்காங்க. ட்ரெயின் வருது, டேய் ட்ரெயின் வருதுடா விடுறா விடுறா அப்படின்னு அந்த சீனியர் வாத்தி எந்திரிக்க பாக்குறான். ஆனா அவனை எந்திரிக்க விடாம அவன் மேல இவன் அமுக்கிக்கிட்டு தண்டவாளத்தை புடிச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருப்பான். ட்ரெயின் ஏத்திட்டு போயிடுச்சு. சம்பந்த இடத்துலயே தான் உசுர கொடுத்து அந்த பாவிக்கு தண்டனை கொடுத்துறாப்ல இந்த பையன். இவனோட தம்பி எப்படி அந்த தண்டவாளத்துல மாட்டி செத்து போறானோ அதே மாதிரி இந்த அண்ணனும் தண்டவாளத்துல மாட்டி செத்து போறாங்க. தம்பி 3 வயசுனா, இவனுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். செத்து போற வயசாங்கிறது. அவனுக்கு இறுதி அஞ்சலி நடக்குது. அந்த அஞ்சலியில அந்த மித்த ரெண்டு பொண்ணுங்க உள்ள இருக்காங்க, ஹீரோ உள்ள இருக்கான், அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. வெளியே ஏதோ போராடுற சத்தம். என்னடான்னு பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க, காசு வாங்கி எல்லாரையும் வெளியே ரிலீஸ் பண்ணா பாத்தியா ஜட்ஜு, அந்த ஆளை எதிர்த்து போராட்டம். கோர்ட்டுக்கு முன்னாடி போலீஸ் அதிரடி படையோட நிக்குது, எல்லாரையும் கலஞ்சு போங்க கலஞ்சு போங்கன்னு யாரும் கலஞ்சு போலங்க. அதே சமயம் ஜட்ஜோட கார் இங்க வர காரை சுத்திடுறாங்க, சும்மா முட்டையிலேயே அந்த காரை குளிப்பாட்டுறாங்க. லஞ்ச வாங்கிட்டு இப்படி தப்பு தண்டா பண்ற எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அசிங்கம் தேவைதான். ஆனா போலீஸ் சும்மா ஒரு மாதிரி தெரியலங்க, தண்ணியை அடிச்சு அவங்க அந்த போராட்டம் பண்ண எல்லா பேருமே அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ அந்த செத்து போன பையனோட போட்டோவை வச்சு அந்த பையனோட பேரை சொல்லி, இதுகெல்லாம் பேச தெரியாத பச்சை குழந்தைகடா, பேச முடியாத இந்த குழந்தைகளை ஏன்டா இப்படி சீன்றீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா போலீஸ் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு துரத்துது. நம்ம ஹீரோயின் உட்பட இவனும் கையில சம்பந்தப்பட்ட அந்த பையனோட போட்டோ வச்சிருக்கானே அப்படின்னு கூட ஈவி இறக்கம் எல்லாம் பாக்கலங்க. அப்படியே இவனையும் அடிக்கிறாங்க. அந்த போட்டோ கீழே இடக்கம்ல அதையுமே மிதிச்சு உடைக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இந்த ஹீரோ படுற பாட்டை பார்த்து, ஹீரோயின் படுற பாட்டை பார்த்து அப்படியே கதறி அழுதுங்க. அதிகாரமும் பணமும் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கறத காமிச்சிட்டானுங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட சொந்த ஊருக்கே போய் ஏதோ ஒரு டீச்சர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் இமெயில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு, மொத கெட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு மெசேஜ் இமெயில டைப் பண்ணிட்டு இருக்காங்க. மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி தீர்ப்பு வந்து திருப்தியா இல்ல அப்படின்னு மேல்முறையீடையே ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. எதுக்குடா டிஸ்மிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அதான் பேரண்ட்ஸே செட்டில்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்கல்ல மனுஷன் சொல்லிட்டு, அதனால கேஸ் எல்லாம் அப்பீலுக்கு எடுத்துக்க முடியாது அப்படின்னு கோர்ட் சொல்லிடுச்சாங்க. இதெல்லாம் கெட்ட விஷயம். நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த கேஸுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரு இந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கூல்ல இதே மாதிரி பாதிக்கப்பட்ட மித்த குழந்தைகளும் ஸ்கூல விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. சோ அந்த குழந்தை எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். அந்த குழந்தைகளுக்கு தேவையான சாப்பாடு பணம், அப்பப்போ ஃபங்க்ஷன்னா ஏதாவது ஒரு செலிபிரேஷன்னா அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வந்து கிஃப்ட் கொடுக்கறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவ்வளவு நாளா கஷ்டத்தையே பாத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் சிரிப்பை பார்க்க முடியுது, வாய் விட்டு இப்பதான் சிரிக்கவே செய்யறாங்க அப்படின்னு அந்த நல்ல விஷயத்த அவ சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த மெயில படிச்சு பாத்துருப்பாரு. அதை நினைச்சுக்கிட்டே அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டர், ஒரு விளம்பரம், அந்த விளம்பரத்தை பார்த்ததும் டப்புன்னு நிக்கிறாரு. ஏன்னா இவர் நிக்கிறது எங்கேயோ ஒரு ஊரு, ஆனா அந்த ஊர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ங்க. எந்த கிராமத்துல இவ்வளவு பஞ்சாயத்துகள் நடந்ததோ, இந்த கோர்ட்டு கேஸ் நடந்ததோ, அந்த கிராமத்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். எப்பவுமே பனி சூழ்ந்த கிராமமா, சுற்றுலாக்கு வாங்கடா அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. நாங்க ஏண்டா எப்பேற்பட்ட ஒரு கேஸ், எவ்வளவு குழந்தைங்க ஸ்கூல் நடத்துறன்ற பேர்ல அந்த குழந்தைய எல்லாத்தையும் சீரழிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த நியூஸ மித்த ஊரு உலகம் எல்லாத்துக்கும் போஸ்டர் அடிச்சு ஒட்ட வேண்டாமா? அதை பண்ணல, ஆனா அந்த ஊரு சுற்றுலா வருமானத்துக்கு மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்க அதை எப்படி நம்ம பார்க்கும்போது என்ன ஃபீல் வருதோ அதே ஃபீலோட நம்ம ஹீரோவும் பார்க்க இந்த படம் இந்த இடத்துல முடியுதுங்க. ரைட், படம் ஒரு 48 நிமிஷம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஃபாஸ்டாவே முடிக்க பாக்குறேன். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த படம் உண்மையான சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் சொல்லிட்டேன். இந்த படத்துல வந்திருக்கிற அந்த கேரக்டர்ஸ், பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே உண்மை, அவங்களுக்கு நடந்த இந்த கொடூரம் உண்மை. இந்த படம் ரிலீஸ் ஆனது 2011 வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறது தான் இந்த படத்துல எடுக்க முடியும். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல. படமே ரிலீஸ் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் நடந்த உண்மை சம்பவங்களை எப்படி மறுபடியும் படத்துல சேர்க்க முடியும், அதனால விட்டுட்டாங்க. ஒருவேளை பார்ட் 2 இந்த படத்துக்கு எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மை சம்பவங்களை, உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு விக்கிபீடியாலே போட்டிருக்கு. நிறைய நியூஸ் வந்திருக்கிறது சம்பந்தமா நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். அதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்க பாக்குறேன். ரைட், நான் சொன்ன இந்த தப்புக்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005 வருஷம். ஆக்சுவலா இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு 3 பேரை தான் குற்றவாளின்னு காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த ஸ்கூல்ல மொத்தம் 6 பேர் தப்பு பண்ணிருக்காங்க. பிரின்சிபல், சீஃப், அது
போக நாலு வாதியாருங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்டதும் சொல்லி இங்க ஒரு மூணு ஸ்டூடண்ட் தான காமிக்கறாங்க. ஆனா உண்மையிலேயே அங்க பாதிக்கப்பட்டவங்க 9 பேர். அந்த 9 பேருமே காது கேட்காது பேச முடியாத அப்பாவி குழந்தைங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூல் போர்டு யுனிவர்சிட்டி பக்கம் போனா போலீஸ் கிட்ட போங்கங்கிறது, போலீஸ் கிட்ட போனா இல்ல யுனிவர்சிட்டி கிட்ட போங்கன்னு மாத்தி மாத்தி இவங்க அலைய விட்டாங்கல்ல. உண்மையிலேயே அந்த மாதிரி அலைய விட்டது 4 மாசம் அலைய விட்டுருக்காங்க. 4 மாசத்துக்கு அப்புறம் டிவி நியூஸ்ல அவங்க கொடுத்த அந்த இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரஷர் தாங்க முடியாம கேஸே ஃபைல் பண்றாங்க. அதுக்கே 4 மாசம் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு அப்புறமா அந்த கேஸை நடத்த விடாம அங்கங்கன்னு கடப்பல போட்டுருக்காங்க. அப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த ஸ்டூடண்ட்ஸ் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தர்ணா பண்ணி அப்படி இப்படின்னு போராட்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லங்க. கோர்ட்டுக்கு வெளியே கிட்டத்தட்ட 8 மாசம் போராடி அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு விசாரணைக்கே போயிருக்கு. இதெல்லாம் படத்திலேயே காமிக்கல, ஆனா நிஜம் சத்தியம். அப்புறம் 6 பேர் குற்றவாளிகள் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 6ல 4 பேருக்கு தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுவே மாசக்கணக்கான தண்டனை தான். மீதி 2 பேரை தப்பு பண்ணலன்னு சொல்லி வெளியவே ரிலீஸ் விட்டுருக்கானுங்க, விடுதலை பண்ணிருக்காங்க. எதுக்குடா விடுதலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அங்க ஸ்டேட் ஆஃப் லிமிடேஷன் அப்படின்னு ஒரு சட்டத்துல ஒரு ஓட்டம் இருக்குங்க. அது என்னன்னா, ஒரு குற்றம் நடந்தா அந்த குற்றம் நடந்த இத்தனை மாதங்களுக்குள்ள இல்ல இத்தனை வருஷங்களுக்குள்ள பாதிக்கப்பட்டவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். சில நாடுகள்ல 6 மாசம் தாங்க லிமிடேஷனே இருக்கு. அதாவது ஒரு தப்பு நடந்து 6 மாசத்தை தாண்டி ஒருத்தவங்க போய் என்ன இவன் கற்பழிச்சிட்டா 6 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா, 6 மாசமா என்னமா பண்ண போமா நீ அப்படின்னு வெட்டி விட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டேட் ஆஃப் லிமிடேஷன். அந்த சட்ட ஓட்டையை பயன்படுத்தி இந்த தப்பு பண்ண 6 பேர்ல 2 பேர் வெளியே போயிடுறாங்க. 2 பேர் வெளியே போனாங்களா, மீதி 4 பேர் இருந்ததா, அவங்களுக்கு அந்த கீழே ஒரு கோர்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோர்ட் 5 வருஷ கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்கு. ஆனா அதை எதிர்த்து இவங்க 2nd கட்ட உயர் பதவியில் இருக்கிற அந்த உயர் நீதிமன்றத்தை அணுகிருக்காங்க. அந்த உயர் நீதிமன்றம் தான் கேஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு ஃபைனை போட்டுட்டு சமூக சேவை பண்ணுங்கடா அப்படின்னு படத்துல காமிச்ச மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப லேசான தண்டனை கொடுத்து வெளியமிச்சது, மாசக்கணக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போலான்னு பார்த்தா அப்பீலுக்கே எடுத்துக்கலாம் அவங்க. இப்ப தப்பு பண்ணதா 6 பேரை சொன்னல, அந்த 6 பேர்ல மீதி 4 பேர் பிரின்சிபல் அப்புறம் சீஃப் அதுக்கப்புறம் 4 டீச்சர்ஸ் நான் சொன்னேன்ல, அந்த மீதி 4 டீச்சர்ஸ் மறுபடியும் அதே ஸ்கூல்ல வேலை செய்யறதுக்கு அனுமதிச்சிருக்கானுங்க. பாவீங்க, நினைச்சு பாருங்க, ஒரு கால அந்த ஸ்கூல்ல சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க இதுவரைக்கும் அந்த பாதிப்பை தனக்கு நடந்த அந்த கொடூரத்தை வெளியே சொல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா இந்த கோர்ட் கேஸ் தண்டனை இதெல்லாம் முடிஞ்சு அந்த 4 பேரும் மறுபடியும் அதே ஸ்கூலுக்கு வந்து டீச்சரா வேலை பார்த்தா அவங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த கொடுமை நடந்தா கண்டிப்பா வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, சத்தியமா வரமாட்டாங்க. இதெல்லாம் நடந்தது எப்போ, 2005ல, 2005 2006ல. ஆனா நான் சொன்ன இந்த படம் ரிலீஸ் ஆனது எப்போ, 2011ல, ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் படமா ரிலீஸ் ஆகுது. ரைட், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சக்க போர்டு போட்டுருக்குங்க, வரலாறு காணாத அளவு வசூல். அந்த நாட்டுல இருக்கிற 10ல் ஒருத்தன் இந்த படத்தை பார்த்திருக்கான். படத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தனும் அலறிக்கிட்டு நடு ரோட்ல வந்து நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுக்கு பஞ்சாயத்து பண்ணமோ அதே மாதிரி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. லஞ்சம் வாங்கின போலீஸ், லஞ்சம் வாங்கின யூனிவர்சிட்டி, லஞ்சம் வாங்கின ஜட்ஜையான எல்லாரையும் போட்டு கிளி கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை அந்த கொரிய நாட்டோட பிரசிடென்ட் நம்ம ஊர்ல மோடி மாதிரி பவர்ஃபுல்லான மனுஷன், அந்த மனுஷன் இந்த படத்தை பார்த்துறாரு. அதுக்கப்புறம் ஊடக வெளிச்சம் இந்த கேஸ் மேல பட்டதுனால மறுபடியும் அந்த கேஸுக்கு உயிர் வருதுங்க. மறுபடியும் அந்த கேஸ் எடுத்து நடத்துங்க நடத்துங்கன்னு போராட்டம் எல்லாம் வெடிக்குது. அதுக்கு நடுவுல ஒரு சம்பவம், அதே ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்து அதுக்கப்புறம் வெளியே போயிருக்காரு, ஒரு 71 வயசு இப்ப அவருக்கு இருக்குங்க. அவர் என்ன சொல்றாரு மீடியா முன்னாடி வந்து, இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம், ஆமா அவங்க சொல்றதெல்லாம் உண்மை, இதே மாதிரி ஒரு சம்பவம் நான் வேலை பார்க்கும் போது நடந்தது. அந்த ஸ்கூலோட பிரின்சிபலும் பிரின்சிபலோட தம்பியும் சேர்ந்து ரெண்டு குழந்தைகளை டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. அந்த டார்ச்சருக்கு ஒத்துக்காம அந்த ரெண்டு குழந்தைகளும் தன்னோட மானத்துக்காக போராடி இருக்குங்க. அதனால அந்த ரெண்டு குழந்தைகளை அடிச்சு சாப்பாடு கிடாரு கொடுக்காம அப்படியே இருட்டறையில பூட்டி போட்டுருக்காங்க. சாப்பாடு இல்லாம பட்னி கிடந்து அந்த ரெண்டு பேரும் 1964 வருஷம் செத்தே போயிருச்சுங்களா. யாருக்குமே தெரியாம அந்த பணத்தையும் இவங்க புதைச்சிருக்கானுங்க. இதெல்லாம் படத்திலேயே வரலங்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த உண்மையை அங்க வேலை பார்த்துட்டு வெளியே போன ஒரு டீச்சர் சொல்லியிருக்காரு. அந்த ஆளையும் இந்த உண்மையை வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க. 1968 வருஷத்துலயே அந்த மனுஷனை வேலையை விட்டு வெளியே போடா நான் ஏன் வெட்டி விட்டுருக்கானுங்க, எவ்வளவு சேட்டை பண்ணிருக்கானு பாருங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த ஸ்கூலுக்கு சேர்மன் ஒருத்தர் இருப்பேன், அந்த ஆளோட பையன் அந்த ஸ்கூல்ல இருந்த ரெண்டு பொண்ணுங்களை அவன் முன்னாடி அவுத்துட்டு, அம்மனமா நில்லுங்க நான் உங்களை பட வரைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அடிச்சு துன்புறுத்தி அப்படி நிக்க வச்சு 1975 வருஷத்துல அவன் படமாவே வரைஞ்சிருக்காங்க. அந்த நாய் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு நினைக்கிறீங்க, அதே சிட்டில இன்னொரு ஸ்கூல்ல டிராயிங் டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கானா. அப்ப அந்த ஸ்கூல உருப்படமா வச்சிருப்பேன், அந்த ஸ்கூல்ல இந்த சேட்டை பண்ண மாட்டான் நினைக்கிறீங்க. இதெல்லாம் அப்புறம் தான் வெளியே வருது. மிகப்பெரிய போராட்டம், சமாளிக்க முடியல. 2005 தாங்க இந்த கோர்ட் கேஸ் தீர்ப்பெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் 2011 தான் படம் ரிலீஸ் ஆச்சு. நடுவுல இந்த 6 வருஷத்துல அந்த ஸ்கூல மறுபடியும் எடுத்து நடத்திருக்காங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆன 2 மாசத்துல மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்த பிரச்சனை பெருசா இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலையே இழுத்து மூடிடுறாங்க கவர்மெண்ட். அப்புறம் அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்த உடனே டீச்சர் அவங்களாவே முன் வந்து, ஆமா நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க மனசார மன்னிப்பு கேட்கிறோம்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுலயும் ஒரு ஆளு 63 வயசாங்க, அந்தாலும் அவ பண்ண தப்ப எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு சொல்ல அவருக்கு 12 வருஷ கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க, 18 வயசு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன் உண்மையை ஒத்துக்கிட்டு 12 வருஷ கடுங்காவல் தண்டனையில உள்ள போயிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா சும்மா 8 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம் சொல்லிட்டு தண்டனை கொடுத்துட்டு இருந்தாலும் வேலைக்காகாது. பெரிய
லெவலில் தண்டனை கொடுக்கணும். அதுவும் 13 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான தப்புக்கள் நடந்தா. யாராவது அந்த குழந்தைகளை சீண்டுனா அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் கிடைக்கக்கூடிய அந்த ஆயுள் தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சட்ட திருத்தமே கொண்டு வந்திருக்காங்க. அந்த படம் வந்த விளைவு கடைசியா சட்ட திருத்தமே கொண்டு வர ரேஞ்சுக்கு போயிருக்கு. எது எப்படி அவங்க கடைசியா அந்த ஸ்கூல மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பார்க்கும் போதாங்க ஸ்கூல மூடிட்டாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் கேட்கும் போதுதான் எனக்கு இந்த படத்தை பார்த்து முடிச்ச அந்த திருப்தியே கிடைச்சது. இந்த படத்தோட ஒரிஜினல் கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எனக்கு திருப்தி கிடைக்கல. படம் ரிலீஸ் ஆகி 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கூல க்ளோஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, அதை கேட்கும் போதும் சட்ட திருத்தமே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேட்கும் போதுதான் திருப்தியோட இந்த படத்தை நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். தேங்க்யூ.